ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் ரெண்டு கையை ஜோரா தட்டுவோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த ரெண்டாம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்து மறுபடியிருக்கிறோம். நாளைக்கு கடைசி நாள் ராபர்ட்யா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மீதி நாள் மீட்டிங் இருக்குது, ஹல்லேலூயா. அதனால் வேண்டி இந்த இந்த நாளைக்கு ஆன செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். வாய்ப்பு கொடுத்தேன் நம்முடைய அன்பு தகப்பனாருக்கு நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டர் பிள்ளைங்க நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக வந்திருக்கிற என்னுடைய அன்பு தேவ பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு நன்றி சொல்கிறோம். என்னோடு கூட என்னுடைய இணைந்து வந்திருக்கிற பாஸ்டர்ஸுங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக. அருமையான ஐயா என்னை முதல் முறையாக பார்க்குறாருன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கிறீங்க. அல்லேலூயா. பேரின்பம், பேரின்பம் ரூபனுக்கு நன்றி சொல்கிறோம். அதனால் வந்து ஒரு இது என்னென்னா ஒரு பாட்டு பாட்டுக்கார் வளர்ந்த இடம், கைத்தட்டு பாட்டுக்காரங்க வளர்ந்த இடம் அல்லேலூயா. அதனால தான் நிறைய பாருங்கள் பாடகரை நிறுத்தி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது யூதாக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் வெட்டுவார், நீ வெட்ட வேணாம். அல்லேலூயா சொல்லு. யூதாக்கு விரோதமாக, யூதானா யார் தெரியுமா? பகுத்து விட்டுக்காரில்ல நம்ம ஆண்டவருக்கு பேர் தான் யூதா. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க காணிக்க நாதனமா காணிக்க பக்கம் வர மாட்டான், ஆனால் காணிக்க நாதன். எனக்கு தெரிஞ்சது ஒருத்தர் அடைக்கலை சாமி. என்ன சாமி? அடைக்கலை சாமி. ஏ சாமி இல்லை, அடைக்கலை சாமி. அடைக்கலை சாமி கடன் வாங்கிட்டார், ஏ சாமி கடன் வாங்கலை. இதில் தான் ரொம்ப வித்தியாசம். ஏ சாமி கடத்தை அடி, நம்ம கடன் வாங்கினா அவர் அடிப்பார். இவர் அடைக்கலை சாமி கடன் வாங்கிட்டார் பேங்க்கில். இன்னும் கொஞ்சம் வலிமைங்க, பேங்க்கில் கடன் வாங்கிட்டார். பேங்க் மேனேஜர் ஒரு நாள் மார்க்கெட்டில் பார்த்து கேட்டார், என்னப்பா நல்லா இருக்கிறே அடைக்கலை சாமினாரு. நல்லா இருக்கிற சாமினாரு, நான் உன் பேரை கேட்கலப்பா, கடத்தை வாங்கினே அடிச்சிட்டியானாரு. அதான் அடைக்கலை சாமினா. என்ன சாமி? இப்போ எல்லாரையும் சாமி சாமின்றாங்கல்ல, அதனால் அடைக்கலை சாமினார். ஆனால் நம்ம சாமி நீங்கள் பட்ட கடனை, நான் பட்ட கடனை அடைக்குவார். அதில் தான் பவுல் சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்துக்கு கடன்காரனாக இருக்கிறேன். கைத்தட்டு அல்லேலூயா. நாங்கள் சுவிசேஷம் சொல்வதுக்கு கடனாளியாக இருக்கிறேன். இப்போ நான் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நேற்று நீங்கள்லாம் தூங்குனீங்க, நான் தூங்கவே இல்லை ராத்திரிலாம். ராத்திரிலாம் நான் தூங்கலை. ஏந்தம்மா கொசு கடி இல்லை, கொசு கடி இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ராத்திரிலாம் ஒரு கொசு கடிச்சுன்றியா, அது தூங்கவே இல்லைண்ணா. ஆனால் எனக்கு அப்போ கொசு கடி இல்லை, கொசு இருந்தால் கூட தூங்கிடுவேன் நான். ஏன்னா ஏற்கனவே அது மாதிரி இடத்துல தான் தூங்கினேன், கொசு கடித்தேன். ஏன்னா கொசுக்கு என் ரத்தம் பிடிக்குது, இயேசுக்கு என்ன பிடிக்குது, அவ்வளோதான் கரெக்டையா. ஆனால் பாருங்கள் கொசு கூட என்னத்தான் தேடி வந்து கட்டுது, என் பொண்டாட்டி கடிக்க மாட்டேது. ஏன்னா அவன் ரத்தம் ஓர் ரத்தம், என் ரத்தம் ஏ ரத்தம். கைத்தட்டு ஏ ரத்தம்னா ஏ ஏபி குரூப்பு. அதனால் இயேசுப்பா ரத்தத்தால் மீட்கப்படுத்துட்டு என் ரத்தத்தையும் தேடி வருது. என் பொண்டாட்டியை கடிச்சோன்னு செத்துட்டியா கொசு? நீனா என் இந்த மாதிரி சிரிக்கிற? ஐயோ ஐயோ, நீ ஒன்றா ஒன்றா டெஸ்ட் பண்ணி பாரு, லேடிஸை கடிச்சோன்னு செத்துடுது பாது. நானும் வந்து பாருங்கள் எவ்வளோ என்னத்தான் கொசு வத்தி வச்சு அது வச்சு இது வச்சாலும் சரி என்னத்தான் தேடி வரும். நான் சொன்னேன் பாரு சனியம் பிடிச்சது எப்படி வருது பாரு. ஏன்னா என் சம்சார ரத்தம் கெட்டு போன ரத்தம், அது தொட்டவுன்னு போட்டு அங்கேயும் சுருண்டு போயிட்டு அது. அல்லையில செல்வம், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆனால் பாருங்கள் நீங்கள்லாம் தூங்குனீங்க, நான் தூங்கவே இல்லை. ஏன்னா நான் அப்புறமா சொல்கிறேன். அல்லையிலோயா பாருங்கள், தூங்காததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதான் நேற்றுக்கூட ஒரு அம்மா பண்ணப்ப வாய் வலிக்கம் வாய் நான் தூங்காத வந்திருக்கிறேங்க. அலையில செல்வம். ஆனால் தூங்கலைன்னா பரவாயில்ல, முகம் எவ்வளோ அழகுக்குது பைத்தியா. கைத்தட்டு யார்? என் மூஞ்சி இல்லை உங்கள் மூஞ்சி. ஒரு பையன் சொல்கிறான், உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருதுண்ணா. ஏன்டா என்ன லூஸ் மாதிரி வந்துக்கிறேன் நான்? கைத்தட்டு. லூஸ் மாதிரி நான் வந்துக்கிறேன். கைத்தட்டு. யாருக்காகனா இயேசுக்காக வந்துக்கிறேன். கைத்தட்டு பாருங்க, உள்ள போன மூச்சு வெளியே போன போச்சு, நீட்டா ரெண்டு நெடுக்கு, அதுக்கு மேலே ஏழு குறுக்கு, அப்புறம் தடுக்கு, ஒரு தமுக்கு ஒரு அமுக்கு. இதுதான் மனுஷனுக்கு. ஆனால் இயேசுக்கு கிடையாது, இயேசுக்கு அது கிடையாது. ஆனால் எல்லாருடைய கல்லறை மூடப்பட்டுக்குது, தேவனுடைய கல்லறை திறக்கப்பட்டுக்குது. அதனால தான் பாருங்கள் ஒரு காலத்தில்
செத்துனுக்கு சாவு கூத்தாடி மோனம் ஆச்சு. அவரை சுடுகாட்டுக்கு இட்டுன்னு போறலாம் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா இப்போ எனக்கு சந்தோஷம் என்னன்னா இயேசு நல்லவர்னு நான் சொல்லிடணும். அதனாலதான் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. செலோ இன்னைக்கு பாருங்க 40 நாளும் இந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு கொண்டாட்டம். அல்லேலூயா. ஆனா நிறைய நோட்டீஸ்ல பாத்துக்கிறேன், 40 நாள் தபஸ் நாள், அதுக்கப்புறம் வந்து என்ன சிலுவையின் பாடுகள் அப்படிலாம் போடுவாங்க. ஆனால் உங்கள் ஐயா வந்து 40 நாள் தேவ பிரசனன் போட்டார். அப்படின்னா 40 நாளும் 40 விதமான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சாப்பிட போகிறோம். கை தட்டி ஹல்லேலூயா. அது என்னன்னு தெரியல, இங்கே இருக்கிற சாப்பாடுங்க சாப்பிட்டா செரிக்க மாட்டேந்தியா, இன்னைக்கு செரிக்க மாட்டேந்து, ஏன்னா ஓவர் எண்ணெய். ஹல்லேலூயா. ஆனா கர்த்துடைய வார்த்தையை எந்த மனுஷன் கேட்கிறாங்களோ அந்த மனுஷனுடைய லைஃப் மாறிடும். கை தட்டி லைஃப் மாறிடும். அதான் நேத்து சாட்சி லைட்டா சாட்சி கேட்டீங்க, இன்னைக்கும் சாட்சி கேட்க போறீங்க. ஆனா கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆகும், பர்மிஷன் வந்துச்சு. கை தட்டி நேத்து என்ன பண்ணாங்கன்னா, எங்க பாஸ்டருங்க வந்துக்கிறாங்களே, பாஸ்டர் மேஷாக்கும் தேவதானும் இவங்கெல்லாம் வந்து நேத்து நீங்க வீட்டுக்கு போயிட்டேன்னே வெளியே நின்றுக்கிறாங்க. வெளியே நின்றுன்னு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, மேலே வரட்டேன். நான் சொன்னேன், நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன், நீ வீட்டுக்கு போயிட்டுன்ட்டேன். ஏன் அவங்க வந்தாங்கன்னா என் மீட்டிங் 10 மணி ஆகும். அவங்க 10 மணி ஆகும்னு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா சரி நீங்களாம் 8 மணிக்கு சோறு துண்டுறாள், ஏன்னா உங்கள் முகத்தை பார்த்தே தெரியுது. டாக்டர் சொல்லி இப்போ சோத்தை துண்டு மாத்திரை போட்டு பட்டுக்கோ. அல்லேலூயா. அதனால் நீங்கள் 8 மணிக்கு சோறு துண்டு 8:30 தூங்குறாள், ஆனால் இன்னைக்கு மட்டும் 11 மணிக்கு சாப்பிட்டு தூங்குங்க. அவன் கை தட்டுந்து நான் முன்ன துண்டு வந்துட்டேன். ஆனா நல்லா சிரிக்க தெரிஞ்ச ஜனங்க நீங்க. அல்லேலூயா. பாட்டு கேட்போமா? ரொம்ப ஹாப்பியா அந்த நீங்க இந்த போர்டில் போட்டதில் அதிசயங்கள் அந்த பாட்டு வந்து நான் மட்டும் பாட்டு பாட மாட்டேன், இருந்தாலும் எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு டச்சியான பாட்டு அது. அல்லேலூயா. ஏன்னா பாருங்க அதில் ஒரு வார்த்தை வரும், பாவியான என்னையும்னு வரும். நாங்கள் கூட பாவியிலும் பிரதான பாவி. எங்கள் அம்மா பெத்த தாய் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் சவுண்டு வச்சா நல்லா இருக்குன்னு. என் பெத்த தாய் சொல்லுவாங்க, மாறிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், டேய் நீ இருக்கிற காட்டில் சாவிடா, ஏன்டா என் தாலி அறுத்து தண்ணி பாண்டில் கட்டுற, டே பொறிக்கு பையா, டே டே உன்ன தண்டா தண்டை சார் பையா, டே நான் பேசுத்த காட்டாலும் நீங்கள் தானே சிரிக்கிறீங்க, போங்கப்பா. ஐயோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் ஏன்டா என் தாலியாக இருக்கிற, டே பொறிக்கு பையா, டேய் டே உன்னத்தாண்டா, டே உன்னத்தாண்டான்வாங்க அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லை, என் பெத்த தாய் இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தாயினும் மேலாக நான் இருக்கிறேன்டா, நீ சந்தோஷப்படுறன்னாரு. பாருங்க, எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா என்னை பெத்த அப்புன்னு போய் சாராயம் வாங்கினான்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா போய் அந்த ஆளுக்கு வெக்கம் குதை இல்லையா, அந்த ஆள் வாங்கிட்டு கொடுத்தான் சாராயம். யோ போய் ஒரு குவாட்டர் ஒன்று போயா. எங்கள் அப்பா பயப்படுவார் எனக்கு. எங்க உண்மையிலே சொல்கிறேங்க, என் அப்பா அம்மாவை நான் எவ்வளோ கங்காசனை படுத்தணும், ஆனால் என் மேலே தான் ஆண்டு ஒரு பாசம் வச்சுட்டாரு. ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா ஐயா மாதிரி தான் இருப்பார். எங்கள் அப்பா ஐயா மாதிரி தான் இருப்பார். எங்கள் அப்பா இல்லை, என் பெத்த தாயும் இல்லை. எனக்கு அதில் தான் நான் ஒவ்வொரு நாளும் நான் அழுவேன். நான் அப்பா அம்மா வயசாகி உட்காந்த கூட எங்கள் அப்பா அப்படின்னு கை காட்டுவேன், எனக்கு அந்த தகுதி கூட இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த தாய் தகப்பன் இல்லைனாலும் இந்த தாய் தகப்பன் இருக்கிறாங்க உனக்கு, இவங்கள பார்த்து நீ சந்தோஷப்படுறனாரு. நீங்கள் தான் எனக்கு அம்மா. கை தட்டுங்கோ. ஒருத்தர் இது மாதிரி தான் ஈரோடில் சொன்னேன், நீ தாயா எனக்கு அப்பான்னு டவுட் பட்டார். நான் சொன்னேன், சத்தியமாக இனியிலேருந்து நீ தாயா எனக்கு அப்பான்னு. அவர் உடனே ஏஞ்சி நின்று என்னையா பண்ணார், உன்னை தான் அப்பான்னு கூப்பிட்றேன்னு. அப்போ நான் உரிமையோடு நான் கேட்டேன், நீனா உன்னை அப்பான்னு கூப்பிட்டான்னு, நீ கூப்பிடுப்பான்னு. உனக்கு ஏற்கனவே எத்தினி பசங்க இருக்குதுன்னு கேட்டேன், எத்தினி சம்சாரம் இருக்குதுன்னு கேட்கல, அப்படியே முறைச்சி பார்க்குறியா, எத்தினி பசங்க இருக்குதுன்னு கேட்டால் அவர் சொன்னேன், 3 பசங்க இருக்குதுன்னாரு. என்னை சேர்த்து 4வது பையனார், நான் தான் கடைக்கோட்டி 4வது. அப்போ தான் உரிமையோடு கேட்டேன், ஏன்னா 3 பசங்களுக்கு பிளாட்டு வாங்கி வச்சிய, எனக்கு எந்த பிளாட்டு வாங்கி தரேன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லாரு, சும்மா சொன்னோம்பா.
வீட்டில் இருந்தா சிரிச்சு இருப்பே, அது மாதிரி அதனாலதான் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிறார். கை கையில இருந்த நம்ம தமிழ் எப்படி பேசினாலும் நம்ம ஆளுக்கு புரியுதுப்பா. அல்லேலூயா. இலக்கணமா பேச பாரு, இலக்கணமா. என்ன ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு புரியல ஐயா, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அப்பதான் சொன்ன 29ஆம் தேதி அன்று மதியம் 1:30 ட்ரெயின் ஏறி இறங்கி வந்தேன். அப்போது மகன் வந்து இப்படி சொன்ன தெரியாது, ஆனா நான் சொல்ற போது புரியும். 29ஆம் தேதி மத்தியானம் வந்தேன்னா எங்க சம்சாரம் கேட்டா காப்பி கீப்பி குடியா, காப்பி கீப்பி. ஏன் உங்களை சிரிப்பு காட்டுந்தம்மா, நீங்க துக்கமா வந்தீங்க. அந்த சிரிப்புக்கு இது பாத்தீங்களா, நீங்க சிரிச்ச உடனே உள்ள கிராம்பார் பிசாசு வெளியே ஓடிடுவான். வெளியே ஓடின உடனே பரிசுத்தாவி உனக்குள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய ஹார்ட்டு ஃப்ரீயா இருக்கும். அலே லோகியா. ஆமா பாட்டுக்கப்பமா பாருங்க, 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன், சாராய கிளாஸ் அடிச்சுக்கிறேன், சம்சாரம் மூஞ்சிய கீச்சுக்கிறேன், மாமியார் இடுப்பு ஓடிச்சுக்கிறேன். ஆனா எங்க சம்சாரத்தோட எங்க மாமியார் கொஞ்சம் சூப்பரா இருப்போங்க. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. நீ ராத்திரிக்கெல்லாம் நீ தூங்கவே மாட்டே சொல்றேன். இல்ல டைரி தான் ஏதோ பேட்டி எடுக்கிற மாதிரி உக்காந்துக்கிறாங்க. எங்க சம்சாரத்தோட என் மாமியார் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். என்ன என் சம்சாரம் குள்ளம், என் மாமியார் கொஞ்சம் ஆயிட்டா அவ்வளவுதான். ஆனா நடெல்லாம் பயங்கரமான நட எங்க மாமியார். நடக்கும் இடம் கம்மியாக்குது, என்ன பண்றது, இதுலயே நடந்து காட்டுறேன். அழகா நடந்த பொம்பளைய இடுப்பை போச்சுட்டேன். அது எப்படி நான் அப்புறமா சொல்றேன். கைத்தட்டு கைய தட்டுன்னு தான் தொட்டேன். கைத்தட்டு. Hallelujah. அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவே நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவே நமக்குள் வசிக்கிறான். கைத 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 அதிசயங்கள் செய்கிறவே நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவே எனக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவே நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவே உனக்குள் இருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். மீதி நிசக்கரோ நீத்தினார் அதிசயோ, இழையின் மீதே நிசக்கரோ நீத்தினார் அதிசயோ. அதிசயங்கள் செய்கிறவே எனக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவே நமக்கு வசிக்கிறா. ஹல்லேலூயா.
இயேசுவையும் ரத்தமா மாத்தினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார் அதிசயம். அதிசயங்கள் செய்யவே நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்யவே எனக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா செல்வோம், அல்லேலூயா செல்வோம். உண்மையிலேயே என் பாட்டு பாருங்க, என் பாட்டு ஊட்டியில், ஊட்டியில் என் பாட்டை கேட்டு இந்த போராட்டம் இருந்து பொல்லாதவன் அந்த பாட்டு. ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போகணுன்னு அந்த பாட்டு தடுத்து நிறுத்துச்சு. ஒரு 9-10 மணி இருக்க நைட்டு, ஏ நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் அது கிராஸ் ஆகும் மேட்டுப்பாளையத்தில். மேட்டுப்பாளையம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு கிரவுண்டில் மீட்டிங் நடக்குது. பாருங்கள், தற்கொலை பண்ணிக்க போகணுன்னு அந்த பாட்டு நிறுத்தி எங்கே இந்த சத்தம் கேட்குது, அந்த சத்தத்தில் வந்து உட்காந்து பாருங்க, ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டது அவர் தான். இன்னைக்கு அந்த சபையில் இன்னைக்கு அவர் மூப்பராகிறார். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாட்டு ஒரு மனுஷனோட இருதயத்தை மாற்றும். இந்த எங்கள் வீட்டு தம்பி உட்காந்து கேட்க, ஐயா உங்கள் பாட்டு கேட்டு தான் ரட்சிக்கப்படுவேன், ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, என் ஆண்டவருக்கு சந்தோஷம். நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன், 3ஆம் கிளாஸ் படிச்சு 2000 சில்லற பாட்டு ஏற்றி ராகமிச்சிருக்கிறேன். இவருடைய மியூசிக் மேன் சொல்வார், அருமையான அண்ணு ஏசி தினகரனு, அவர் ராபட்டி சீமாயா, அவர் அப்படி சொல்லி கொடுத்தோன்னு அப்படி பாடுறார். அவர்கிட்ட தான் இந்த நம்முடைய பாச தேவதானம் மியூசிக் பண்ணாங்க. 11 வால்யூம் எனக்கு கேசட் பண்ணிக்கிறார். தமிழ்நாட்டில் 32 மாவட்டத்தில் கோடிக்கணக்கான மக்களை என் கண்ணில் பார்த்துக்கிறேன். லட்சக்கணக்கான பரிசுத்தவானுக்கு ஒரு சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் வேலைக்காரன், கைத்தட்டு. இன்னைக்கு அருமையான ஐயாவுக்கு நான் ஒரு பண்ணிவிட சேர வேலைக்காரன். வேலைக்காரன்னு எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்கள் சம்சாரம் தெரிந்தா இதே மாதிரி தான் சொன்னேன். தஞ்சாவூரில் பேசுகிறேன், தஞ்சாவூரில் வெள்ளி சனியினார் மீட்டிங் பேசுகிறேன். சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு என் சம்சாரம் சாட்சி சொல்லும், சனிக்கிழமை சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு என் ஒய்ஃபு சாட்சி சொல்லும், ஞாயிற்றுக்கிழமைக்கு என் பொண்டாட்டி சாட்சி சொல்லும். பாஸ்டர் சொன்னார், நாளைக்கு ஐயாவுக்கு 3 பொண்டாட்டி வராங்க, கைத்தட்டு. இருக்குது ஒரு பொண்டாட்டி தான், அதுக்கு தான் அவ்வளோ பேர். வைப்பு சம்சாரம் வீட்டுக்காரமா தே மே, அது தே நான் மே, அது எங்கே மேஞ்சிருந்தேன்னு தெரில. அல்லேலூயா செல்வோம். பாருங்க, இன்னைக்கு அப்படி ஒரு நிலையில் படிப்பு அறிவில்லாத இருந்தவனே இந்த முழு வேதாகமத்தை படிக்கக்கூடிய அந்த ஞானத்தை தந்தார் பத்தியா, அவர் தான் ரொம்ப நல்லவர். பாருங்க, இன்றைக்கி தாங்க எனக்கு சந்தோஷம். அன்னைக்கு சாராயை குடிச்சது எங்கன்னு ஒரு நாள் என் சம்சாரத்தை செவுத்தில் சாத்தி அடிக்கிறேன் ஐயா. இப்போ தான் நான் எங்கள் சம்சாரத்தை ஒரு சின்ன திட்டு கூட திட்ட மாட்டேன், அடிக்கக்கூட மாட்டேன். அப்படியே பாருங்க, அமைதியாக இருப்பேன். எங்கள் சம்சாரம் எப்படி அலெக்ஸப்பா, நீ இப்படியெல்லாம் இருந்து இப்படி ஆகிட்டேன் நான் சொன்னேன். ஏசப்ப தாம்மா என்னை மாற்றினார், உன்னுடைய கண்ணீரை என்னை மாற்றி வச்சுக்கிதுமா. பாருங்கள், சம்சாரத்தை வந்து அதுக்கு முன்னாலலாம் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன், வாடி ஓடி அச்சிகச்சிமா கேட்பேன். இப்போ அப்படி இல்லை, அம்மான்றேன். எங்கள் சம்சாரத்தை அம்மான்றேன்னா அது இல்லை, என்ன அண்ணா நான் மாறிட்டேன், அது மாறல. அலையில் ஓய்யா பாருங்க, மா மா அப்படின்னு பகுத்து வீட்டில் இல்லை, குழந்த கொஞ்சதும்மா, நான் குழந்தையா, என் சம்சாரத்துக்கு நான் குழந்த தான். அலையிலேயே சொல்லுவா அப்படியே வந்து பாருங்க, செவரும் இவ்வளோத்து இவ்வளோக்குது, என் சம்சாரமும் இவ்வளோ தாங்குது. செவத்தில் சாத்தி அடிக்கிறேன், செவத்தில் சாத்தி அடித்தா தான் அடி கரெக்டாக இருக்கும். இப்படின்னு சொன்ன பாருங்க, ஒருத்தன் ட்ரை பண்ணுறா, இது 2:30 மணிக்கு போன் அடிப்பானா, ஐயா கரெக்டாக தான் இருக்குது அண்ணா, அடா போடா லூஸு, நான் தான் ஒரு பைத்தியக்காரன், இல்லை சார் செவத்தில் சாத்தி அடித்தா சரியாக இருக்கேன்னு அது மாதிரி நான் அடிச்சான்ட்டான். அதான் நீங்கள் யாரும் அடிச்சிட்டு போறீங்கடாப்பா, செவத்தில் சாத்தி அடிக்கிறேன். அந்த வீட்டுக்கு வீட்டுக்காரன், அந்த வீட்டு வாடகை வீட்டுக்கு வீட்டுக்காரன், நானும் என் பொண்டாட்டி வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்காரன் வந்து என்னை அடிப்பான்னு பார்த்தா அவன்னா ஜாதிக்காரன் தான்மா, நீவா பொண்டாட்டியை போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்டு என்ன அடிப்பான்னு பார்த்தா கிட்ட வந்து வாடகை கொடுக்குற அடி, வாடகை கொடுக்குற அடி, செவத்தில் சாத்தி அடிச்சா செவரு சாஞ்சிரும்,
நீ காலி பண்ண வேற ஆளும் வரமாட்டாங்க, நிக்க வச்சு அடின்ட்டான். நிக்க வச்சு அடிச்சம் பாரு, மூக்கில் அடி விழுந்துச்சு சம்சாரத்துக்கு. எங்க சம்சார் மூக்க பாரு, இன்ஜினியர் மாதிரி இருக்கும். கை தட்டு சப்பையா தண்டை ஒடிச்சிட்டேன், மூக்கு தண்டு அழகா இருந்தது, கூரா பொழுக்குன்னு குத்தம் ஊத்துது ரத்தம். பாருங்க குடிகாரன் அப்போ ரத்தம் ஊத்துது, என் சம்சாரத்தோட மூக்க நான் பார்க்கல. போதியில புல் டைட்டில் அப்படி நின்னுக்கிறேன். என் பையன் இவ்வளோ தான் கவனிச்சிட்டான், எங்க அப்பா எங்க அம்மா அடிக்கிறேன் நீ டேய், என்ன டேயின்னு கூப்பிட்டான். பா இவ்வளோ இல்லை, இப்போ என்ன டாடின்னு கூப்பிட்றான் மத்தியானம். கை தட்டு டேய், எங்க அம்மா அச்சன் இதா வர்றேன் அப்படின்னு இந்த பையன் இந்த செங்கல் எடுத்து அடிக்கணும்னு பார்த்தா சனியம் முடிச்சது. என் பையன் இந்த வாலியில் மத்து சோரி வச்சுருந்தாங்க, பயிர் கடிக்கிற மத்து புடிங்கன்னு வந்து மண்டி கேட்பானான். எனக்கு மண்டியில் ரத்தம் ஊத்தோம், என் பொண்டாட்டிக்கு மூக்கில் ரத்தம் ஊத்தோம், உங்களை மாதிரியா சிரிச்சாங்க. நேராக ஆஸ்பத்திரிக்கு போனேன். இங்கிலீஷ் டாக்டர் உக்காந்தார், இப்படி தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உக்காந்தார் டாக்டர் உக்காந்தார். டாக்டர் கேட்குறாரு என்னம்மான்னு கேட்டார். ஆயிரம் பொய்ய சொல்லி என்னை காப்பாற்றுவான்னு பார்த்தா பொம்பளி ஐயா சண்டை போட்டு இருந்தால் தான் சார் மூக்காட்சி கீஸ்தான்ட்டான். அந்த டாக்டர் எந்த இங்கிலீஷ் காலேஜில் படித்தவர் தெரியல. டே அவனே டஷ், டே அவனே டஷ், அப்படி இருந்த ஒரு குடிகார பையன் ஒரு நல்லவனா மாத்தி என்னை இங்கே கொண்டு வந்த என் தெய்வம் எவ்வளோ நல்லூர். அதில் தான் இந்த பாட்டு பாடலான்னு கேட்குறேன். இன்னைக்கு ட்ராக்காரு செட்டுக்காரு கண்ணாடி போட்டு உட்காந்துக்கிறாரு, நீ என்ன பண்ண போகிறாரு தெரியல. பாப்போம், ஒழுங்காக இருந்துச்சுன்னா டக்குன்னு இதிலே பாடிடுற. அலையிலே செல்வம் படுக்கப்பமா ஆ போடுப்பா. அலையில செலோ அதுவும் உங்க உங்க மிக்சருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா எல்லா இடத்துல மேலே சும்மா அட்டகாத கேளு சூப்பராக கழுகிடுவேன். ஏதோ பாச பாச மீட்டிங் வச்சு தேவை தோணுங்க, ரெண்டே பாக்ஸு சும்மா அமுக்கலமாக இருந்தது. என்னன்னு தெரியல, அதுபோல் அது அதுக்கு ஜுரங்கிறோம் பிடிச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. அலையிலையா சரி, இப்போ ஐயா அவங்க வாசிக்க போகிறாங்க. டி மைனர் கார்ட் பேங்கஸ் பேங்கு ஸ்டைல் பேங்க் நெஞ்சே மாஞ்சிடறாங்க. ஓகே அலையிலு அலையில செலோ என்னை சொல்லி கொடுத்துட்டா இவங்க வாசிப்பாங்க. என்னை புதுசாக பார்க்குறாங்களே பிள்ளைங்க, என்ன தெரியல உங்களுக்கு, எங்கேயோ பார்த்துக்கிறியா வீடியோவில் பார்த்துக்கிறியா. அலையில செலோ நான் பேசுறதே சிரிப்பாக இருக்குது உங்களுக்கு. அலையில செலோ ஆ டிமன் கார்டு போர் போர் ஃபோர் ஸ்டைல் நெஞ்சமே அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. கதர்
நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு வந்தை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. நல்ல கைதர்கள் கத்தில் இறை வனவ மனதூறு கத்தில் மல்லனவ வேதனையை அறிந்திடுவார், தண்ணீரை துடைத்திடுவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு வந்தை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. நல்ல உச்சமா கைத்தட்டுவோம். கண்ணீரை கண்டதேவள் உன்னை கலங்காமல் காத்திடுவார், நீ கலங்காத திகையாதே. இயேசு நானே உன் பரிகாரி, வேடுகளின் உபகாரி. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு வந்தை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. நல்ல வாசிக்கிறாங்க கைதர் கைதர். இதயத்தின் பாரங்களை யாரிடம் சொல்வேனையா, உம்மை விட்டால் இந்த உலகில் யாரும் இல்லை என்னே செய்யா, யாரும் இல்லை என்னே செய்யா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே பாருங்க, நெஞ்சமே நீ கலங்காதே பாருங்க பாருங்க, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு வந்தை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே பாடு. நெஞ்சமே நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு வந்தை துன்பங்களில் அஞ்சிடாதே, துன்பங்களில் அஞ்சிடாதே, துன்பங்களில் அஞ்சிடாதே, துன்பங்களில் அஞ்சிடாதே. ஹல்லேலூயா சொல்லு.
பிள்ளைங்க இவ்வளவு அழகா வாசிது கைத்தட்டதான் இருக்கிறீங்களே. ஏன்னா என்னுடைய பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா வாசிவாங்க. என் பேஸ் தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம். அலை லோகியா, இப்போ ரெண்டு பேரும் கரெக்டாக வந்துட்டாங்க, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். கைத்தட்டு. நேற்று கேட்டு நான் சொன்னானா? நேற்று தான் சொன்னலை, எனக்கு வாய்த்தா கல்யாணம் ஆகிடணும். ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியான்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேனா? அலையில பரவாயில்ல. இவர் கூட நல்லா வாசிக்கிறார் பாஸ் இஸ்ரவேலையா. கைத்தட்டி அலையில செல்வோம். ஏன்னா பாஸ்ட் பிள்ளைங்க அப்படிதாங்க இருக்கணும். பாஸ்ட் பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கணும். பாஸ்டர் பாடுறாரு, பாஸ்டர் பாடுறாருன்னா பிள்ளைங்க வாசிக்கணும். நான் பாடுகிற என் பையன் கீபோர்டு இஸ்ட்டு அலே லூயா சூப்பராக வாசிப்பான். மண்டியை ஒடிச்சான், இன்றைக்கி கீபோர்டு வாசிக்கிறான். அலே அலையில சொல்லணும். பாருங்க சிரிக்கிறீங்களே, என்னை பார்த்து ஒரு நாள் நாலு பேர் சிரித்தாங்க. ஒரு நாள் புள்ளா குடிச்சிட்டு ஆடின்னு வரேன் ரோட்டில், இப்படி தான் ஆடின்னு வரேன். ஆடின்னு வந்த ஒரு நாய் வந்து என்னை பார்த்து சொன்னனா, அது சொல்லல, நாய் வந்து என்னை பார்த்து கொலிக்குது. யாருன்னா கத்துனாலே கோபம் வந்துடும். நாய் கொலிச்சா கவனிப்பனா? ஹேய், ஆரோ பார்த்து கொலிக்கிற, ஏ ஆரோ பார்த்து கொலிக்கிற, நாய்கிட்ட பேச்சு நிற்கிறேன். என் பொண்டாட்டியில் யாரார்கிட்ட பேச்சு நிற்கிறான் இப்போ? டேய் 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 குடிகார கைத நாய்கிட்ட போய் பேச்சு நிற்கிறேன். ஏய் என்னை பார்த்து கொலிக்குது மத, என்ன பார்த்து கொலிக்குது மேடம், என்ன பண்ணு பார்த்து கொலிச்சது. எனக்கு கோபம் வந்து எட்டி ஒரு உத விட்டேன், நாயை எட்டி ஒரு உத விட்டோம் பாரு. ஜகா வாங்கி பேக்கில் கட்டிடுச்சு கைத்தட்டு. அது எப்படி தான் நாய் ஜகா வாங்கிச்சு தெரில, பேக்கில் கட்டிடுச்சு. லிங்கி லிங்கி கட்டின்னுக்குற லிங்கியோட பிடிங்கிடுச்சு. ஐயோ ரத்தம் ஊத்துது. வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், என் சம்சார் வீட்டில் இருந்து, ஏய் ஏய் சீதா நாய் கட்டிச்சு மேன, நீ ஏன் நாய்கிட்ட போன, நீ ஏன் நாய்கிட்ட பேசணும், என்ன பார்த்து கொலிச்சா கம்மனா இருப்பமே. இப்போ என்ன பண்ண, வா டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட தான் உட்காந்தாரு. போனேன் டாக்டர் கிட்டார், என்ன என்னன்னாரு, நாய் கடிச்சிச்சு சார், நாய் கடிச்சிச்சு. யோ எங்கேயா கடிச்சிது நாய்? எனக்கு எனக்கு வெக்கமாக இருந்தது, எனக்கு வெக்கமாக இருந்தது. என் சம்சாரில் சார் இந்த குடிகார காய்த சொல்ல மாட்டான் சார், பெட்டெக்ஸில் கடிச்சிச்சு சார். அந்த டாக்டருக்கு பெட்டெக்ஸ் என்ன தெரியல, இங்கிலீஷ் டாக்டரு. அது சொன்னார், பெட்டெக்ஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது, எனக்கு தமிழில் தான் தெரியும், தமிழில் சொல்லுனார். தமிழில் என்ன சொல்லியிருப்பார்? ஏ இந்த ஆம்பளைங்க சிரிக்கிறதை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுப்பா, கட்சியில் என்ன சொன்னா தெரியல. அப்போ தான் டாக்டர் முன்னே ஊச்சி குத்துனார். அப்போ தான் நான் பேசுனேன், சார் பின்னால் கட்சிது, ஏன் சார் முன்னால் ஊச்சி? நான் முன்னால கேட்டேன், பின்னாலன்னு சொன்னியா? இல்ல டாக்டர் கிட்ட உண்மையை பேசணும். அல்லேலூயா சொல்லுவோம். இது மாதிரி இந்த சிரிப்பு காட்டுறேன் பைத்தியா, இந்த மாதிரி சிரிப்புலாம் காட்டுறேன் பாரு, சேரெல்லாம் ஈரமாயிடுது. நியாயா சிரிக்கிற, இந்த மாதிரி சிரிப்பு காட்டுறேன் பாரு பாஸ்டர், சேரெல்லாம் ஈரமாக்கிட்டு போயிடுறாங்களா? ஒரு பாட்டு கேட்போமா? அருமையான தேவதானம் பாஸ்டர், தேவதானம் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். பாடுங்க பாஸ்டர், பாடுங்க பாஸ்டர். அலையிலியா செலோ, அலையிலியா செலோ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாருங்க சிரிப்புக்கு எவ்வளோ பவர் பத்தியா. இதுதான் சொல்ல வந்த எங்க சம்சாரம் இல்ல, என்னை கூப்பிட்டா, என்ன மேன உனக்கு விஷயம் தெரியுமா? என்னன்னு கேட்டேன், இது என்ன வருஷம்னு கேட்டா, 2019. இது போச்சுன்னா என்ன வரும்னு கேட்டா, 2020 வரணும். 20வது வருஷத்தில் கவர்மெண்ட் சட்டம் போட போதான். கவர்மெண்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்காரரும் அவங்க சம்சாரத்துக்கு சம்பளம் கொடுக்கணுமா? இது யார் இப்படி சொன்னான்னு கேட்டேன். அது மெசேஜ் வந்துச்சு அன்னைக்கு. நான் அசனு இப்போ சம்பாதிக்கத்தெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்காரன் அவன் பண்ணாட்டிக்கு தரான், நானும் உங்ககிட்ட தரேன். இதில் வேறு தனியாக தானே, இல்லை இல்லை சம்பளம் வேறு, கொடுக்குறது வேறு என்ன. அப்போ நான் சொன்ன திருடி தான் வரணும்னு, வான வானை திருடாத சம்பளம் கொடுக்கணும். இன்னும் அந்த இப்படி கேட்குறானு. இயேசுப்பா சொன்னார், மூணு நாள் பாஸ்டிங் எடு, நான் சொல்கிறேன்னாரு. பாஸ்டிங் எடுத்து சொல்கிறேன்,
ஆண்டவர் கொடுத்தா தரேன்ட்டேன். பாஸ்டிங் எடுத்த முன்னால் நாலாவது நாள் சொல்கிறாரு, ஏசப்பா கொடுறான்னாரு. என்ன ஆண்டவர், அவ தான் ஒரு லூசுன்னா நீ கொடுவா? லூசு உன் பேர் ஏசு தானே, அவ தான் லூசு மாதிரி சம்பளம் கேட்குறான்னு. நான் தரேன்டா நீ கொடுறான்னாரு. அவர் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், கேட்டேன் சம்சாரத்தை, சரிம்மா எவ்வளோ சம்பளம் வேணுன்னு. 5000 ஓனேனா, நான் சொன்ன இங்கிலீஷில் தான் தமிழில் சொல்லுவேன், 5000 சம்பளம் ஓனேனா. 5000 சம்பளத்துக்கு நீ என்ன நான் வேலை செய்வேன்னு கேட்டேன். உனக்கு துணி கசக்கிறேனா, காய போடுறேனா, மடிக்கிறேனா, இஸ்திரி போடுறேனா, உன் கூட வரேனா? எது கரெக்ட்? நீ சரியே கேட்கலையே நீ. ஹல்லேலூயா. சரி ஓகே, எவ்வளோ எவ்வளோன்னு 5000 ரூபாய் வேணும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்னை சம்பளம் கொடுக்க சொல்லிட்டாரு. கொடுக்க சொன்னோன்னே அப்போ எனக்கு பேச அதிகாரம் கிடையாதா? அப்போ தான் கேட்டேன் சம்சாரத்தைம்மா, நான் 5000 ரூபாய் சம்பளம் தரேன், என்கிட்ட சம்பளம் வேணும், நீ யாருன்னு கேட்டேன். அதுக்கு என் சொல்கிறா, நீ ஓனர், நான் வேலை கரைச்சின்னா, நான் நீ ஓனர், நான் சர்வெண்ட்டுண்ணா. அப்போ நான் சொன்னேன், ஓனர் சொல்கிறேன், உன் வேலை சரியில்லை உன்னை நிறுத்திடுவேன், வேறு வேலை கரைச்சா வச்சுக்குவேன். பதில் சொல்ல மாட்டேன்ற பேரின்பம், நீயாவது சொல்லி, நீயாவது சொல்லி இந்த வேலை கரைச்ச விட்டுட்டு வேற வேலை கரைச்ச. அப்ப நான் சொன்னேன், உன் வேலை சரியில்லை உன்னை நிறுத்திடுவேன், வேற வேலை கரைச்ச வச்சுக்குவேன். அதுக்கு சொல்றா, 7 ஜென்மத்தில் இனிமேல் சம்பளம் காக்க மாட்டேன். அல்லேலூயா. பைசலான் பாருங்க, சிரிக்கிறிய, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட்டு. நான் என் எஜமான் மேலக்கிறார் கைத்தடையா, எஜமானுக்கு நான் வேலைக்காரன் வந்துக்கிறேன், உங்களுக்கு நான் பண்ணிவிட செய்ய வந்துக்கிறேன். நீங்கள் ராஜா விட்டு பிள்ளை. அல்லேலூயா. நீங்களாம் ராஜா விட்டு பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இயேசுபடி அன்பை சொல்ல வந்துக்கிற ஒரு சர்வெண்ட்டு தான் நாங்கள்லாம். அல்லேலூயா செல்வா. இப்போ புரிஞ்சுக்கினீங்களா? இப்போ நீங்கள் இன்னும் ஒரே ஒரு சாங், அல்லேலூயா பாட்டுக்காருங்க. ஏசபக்கு சொந்தக்காரங்க, என்னுடைய கேசட்லாம் கீழே இருக்குது, நீங்கள் போகும்போது இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கி போயிடணும். நாளைக்கு கடைசி நாள், நாளைக்கு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நான் முடிச்சுட்டு நான் உடனே போயிடுவேன். போகணுன்னு பாருங்கள், நாளைக்கு மீட்டிங் எனக்கு. அல்லேலூயா. என்கிட்ட பாருங்கள், பேச அப்பாயின்மெண்ட் வேணும் எனக்கு, டெய்லி மீட்டிங். அல்லேலூயா. இதோ இப்போ கூட பாருங்கள், ஹோட்டல் இருக்கும்போது 3-4 மீட்டிங் ஏப்ரலில் புக் ஆகிடுச்சு. அல்லேலூயா செல்வோம். எதுக்கு சொல்ல பாருங்க, நாங்களாம் வந்து உண்மையிலே நாங்கள் கிடைக்கிது ஒரு பெரிய கிருபை. எனக்கு இந்த என்னுடைய ஃபேஸ்புக்கில் மட்டும் எனக்கு 3 கோடி பேர் என்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. அது எனக்கு பெருமை இல்லை. என்னுடைய ஃபேஸ்புக்கு நண்பர்கள் 2 லட்சம் பேர் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க, அது எனக்கு பெருமை இல்லை. நம்ம சபையில் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன் பாரு, நீங்கள் தான் சிறந்தவங்க கைத்தட்டி, நீங்கள் தான் உயர்ந்தவங்க. அல்லேலூயா செல்வோ. ஆமாம் தங்கச்சி, பாருங்கள், அடுத்த வருஷம் தேவ சித்தர்க்கமானால் நாங்கள் வரும்போது உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரேன், கஞ்சி தண்ணி கொடுத்தா கூட குடிக்கிறேன். கைத்தட்டு. பெங்களூர் மக்கள் அப்படி செய்ய மாட்டீங்க, உண்மையில சொல்லுங்க. பெங்களூர் மக்கள் அவ்வளோ நல்லவங்க பாருங்க, சாப்பிடத்தாங்க உங்கள் வீட்டுக்கு வயிறு வேணும், அப்படி செய்வீங்க. அதனால் அடுத்த வாட்டி உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிட்றேன் பிரதர், உங்கள் வீட்டுக்கு வரேன் ஐயா. நான் வரலாமா? வேணவா? நீ முறைச்சி போகிறத பார்த்தா நானும் வரலாமா? தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வரலாமா? எங்கேயோ முறைச்சி பார்த்துன்னு ஐயா. பைசலோன் அடுத்த 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 வருஷம் இதே மாதிரி 1ஆம் தேதியே கூப்பிட்றையா, நானும் சம்சாரம் வரோம், பசங்களையும் கூட இட்டுன்னு வரேன், எங்கள் ஃபேமிலி. அல்லேலூயா. எங்கள் பசங்களையும் இட்டுன்னு வரேன் பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், அன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு 2 ரூபாய் இட்லி வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ நான் புள்ள குடிச்சிட்டு ரோட்டில் உயர்ந்திருப்பேன், என் பையன் அழுவான், நீனா என்ன இட்லி வாங்கக்கிட்ட, என்ன இட்லி வாங்கக்கிட்ட, இட்லி வாங்க அழுவான், ஏ ஆற போய் இட்லி போடுறா அப்படி எட்டி ஒரு உத விடுவேன். ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறாருண்ணா. அதான் சொல்கிறேங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். அடுத்த வருஷம் தேவ சித்தம் இருக்கேன், உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவேன். அப்பா அனுப்புவார் யார் யார் வீட்டில் வரணும்னு நீங்கள் இப்போவே கெட் பண்ணிங்க. என்னை வந்து லாட்ஜில் சும்மா உட்கார வைக்காதீங்க, காலையில் கூப்பிட்டுன்னு போய் காலையில் இட்டுன்னு போய்
மத்தியானம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் ரூமுக்கு இட்டுனு வந்துருக்கோம். அது வரலாம் நம்ம சபை மக்களுடைய வீட்டுக்கு விசிட்டிங் பண்ணி உங்களை ஒரு நல்ல பலப்படுத்தி நம்ம சபையில் நீங்கள் கலங்கிற விளக்காக இருக்கிறவ எனக்கு அதுதான் ஆசை. நீங்கள் கலங்கிற விளக்காக இருக்கணும். விளக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. நாளைக்கு டைம் இருக்கா சொல்லிடுறேன். இப்போவேன் விளக்கு வந்து 3 வேலை செய்யும். 3 விஷயம் இருந்தால் தான் விளக்கு. அல்லேலூயா. விளக்கு. இப்போ விளக்குக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்புறம் என்ன வேணும்? இப்போ பாருங்க ஐயா, நீங்கள் மெட்ராஸ்காரு, நீங்கள் பேசுறது எங்களுக்கு பெங்களூர்காருக்கு புரியல. கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்கன்னா இது ஒரு விளக்கு. புரிகிற மாதிரி பேசுனா இது ஒரு விளக்கு. கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்வாங்க. இது ஒரு விளக்கு. பல்ல விளக்கு. பல்ல விளக்காத தீனி துண்ணா உடம்பு சரியில்லாத ஆயிடுவோம். அதான் டாக்டர் வாயை காட்ட சொல்வார். வாயை காட்டு. ஒரு நாள் நான் வாயை காட்டுறேன். நான் சார் நீ ஏன் சார் வாயை காட்டுறேன்னு அவர்கிட்ட ஆ அவரும் ஆன்றாரு. ஏன்னா வாயில தான் பாருங்க, நாக்கு கரெக்டாக இருந்தால் வியாதி வராதுங்க. நாக்கு பார்த்தா டாக்டர் கண்டு நாக்கு புள்ளி புள்ளியாக இருந்தால் குடல் வெந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நாக்கு வெள்ளையாஞ்சதுக்கு உடம்புல ரத்தம் இல்லைன்னு அர்த்தம். நாக்கு ரொம்ப சகப்பாஞ்சு ஓவர் ரத்தங்குதுன்னு அர்த்தம். நாக்கு ஒரு மாதிரி அங்கங்கே கருப்பாக்குதுன்னா பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். கை தட்டு அங்கங்கே திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். அது மாதிரி நாக்கை பார்த்து தான் டாக்டர் கண்டுபிடிச்சி ஜோரங்கிறன்னு சொல்லுவார். அப்படியே அது இது ஒரு விளக்கு. அல்லேலூயா. பல்ல விளக்கு. அதுக்கப்புறம் பல்ல விளக்கு இது ஒரு சுத்தம். அது இன்னொன்று சொன்னது என்ன சொன்னேன்? என் விளக்கு சொல்வது இது ஒரு விளக்கு. பல்ல விளக்கு. இன்னொரு விளக்கு இது. அங்கே அங்கே லைட் எரியுதா அப்படின்னு? ஆ எரியுது. அந்த லைட் எரிய இடத்துல ஒரு வழி தெரியுதா? பாருங்க வழியை காட்டும் விளக்கு. அப்போ 3 விளக்கு 3 வேலை செய்துச்சு. வழி காட்டிடுச்சு, பல்ல விளக்கிடுச்சு, விளக்கி சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் விளக்காக மாறணும்னு எனக்கு ஆசையாகுது. நீங்கள் விளக்காக மாறணுன்றவங்கள கொஞ்சம் கை தூக்கு. நானும் பாருங்கள் விளக்கு வழி காட்டுச்சு, பல்ல விளக்குச்சு, புரியாததை எடுத்து சொல்லிச்சு. அப்போ இந்த விளக்குன்ற வார்த்தை இத்தினி செய்யும் போது நீங்கள் செய்யக்கூடாதா? சொல்லுங்கள். நாங்களாம் விளக்காக மாற ஆசைப்படுறோம். கை தூங்க. நாங்கள் விளக்காக இருக்க ஆசைப்படுறோம். நல்லா கை தூக்கு. நான் என்ன துட்டாக தரப்போகிறேன். கை தூக்கு. விளக்கா இருக்க ஆசைப்படுற இப்ப நீங்க என்ன பண்ணும்? நல்லா கைத்து. நான் கைய பாக்கல. கைத்து. நீங்க விளக்கா இருக்க விரும்புறீங்க. நீங்க என்னதுமா செய்யணும்? நீங்க என்ன விளக்கு எரியத்துக்கு என்ன வேணும் சொல்லு. எண்ணெய், திரி, அதுக்கப்புறம் என்ன வேணும்? மாச்சு பொட்டி. மாச்சு பொட்டி என்னக்குது? தீ. என்னக்குது? எண்ணெய், திரி, தீ. இப்ப நீங்க சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. 10 வாட்டி சொல்லு. சொன்னியா? என்னது? பாருங்க, உன்னை நீ திருத்திட்டினா நம்ம சபைக்கு நீ கலங்கிற விளக்கா மாறிடு. கை தட்டு. உன்னை நீ திருத்தினும். அதான் எம்ஜிஆர் பாடுவார் பாத்தீங்களா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இயேசு போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இயேசு போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ விளக்கா மாறிட்டா. அநேகருக்கு நீ கலங்கற விளக்கா மாறிடுவே. கை தட்டு. நீ விளக்கா மாறினு. அப்ப நீ என்ன பண்ணும்? உன்னை நீ திருத்திக்கணும். கரெக்டுங்களா? என்ன திரி என்ன திருத்தினார். அதனாலதான் நான் இன்னைக்கு பாருங்க விளக்கா வந்து இயேசுன்ற மனுஷனை வழிகாட்ட வந்துக்கிறேன். கை தட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட்டி கொடுத்தவன் முதல். காட்டி கொடுத்தவன் முதன்மை கிடையாது, தொட்டு பார்த்தவன் முதன்மை அல்ல. ஹல்லேலூயா. தொட்டு பார்த்தவன் முக்கியம் இல்ல, சொல்லி கொடுத்த யோவான் சானகம் தான் முக்கியம். கை தட்டு. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னேன், அது இவர் தானே. அதே தாங்க விளக்கு. 4 பேருக்கு வழி காட்டும். நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ என்ன திரி தீ
என்ன திருத்தி. அப்ப நீங்க திருத்திட்டீங்கன்னா அடுத்த தேவ சித்தம் வரும்போது ஒரு பெரிய ஆலயத்தை பார்க்க போறோம். கைத்தட்டு 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 கைத்தட்டு. ஹல்லேலூயா. நான் ராத்திரிலாம் ஏன் தம்மா தூங்கல, ஏன் தம்மா தூங்கல, உண்மையிலே எங்கள் சம்சாரம் ஏன் ஏன் முடிச்சுன்னுக்கிறேன்னா, மனசே கஷ்டமாயிடுச்சுமானுக்கு. ஏன்னா மூணு ஆராதனை இந்த சின்ன இடத்துல நடக்குது. பிள்ளைங்க அப்படியே வியாக்காடு. நேற்று காற்றே இல்லை, காற்றே இல்லை. எனக்கு ஷர்ட்டெல்லாம் அப்படியே தொப்பையாக நஞ்சு போச்சு. என்னத்தான் ஏசி ஒன்னாலாம், என்னத்தான் ஃபேன் ஒன்னாலாம், கொஞ்சம் நல்லா விஸ்தாரமாக இடம் தான் எவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே ராத்திரிலாம் தானியலு தானியலு சிங்கத்தில் போட சிங்கக்கவியில் போட ராஜாவுக்கு தூக்கம் வரல. எனக்கு உங்கள் சபைக்கு வந்து ராஜா தூக்கமே வரல. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஒரு சில காரியத்தை பேசினார், அதை நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அல்லேலூயா. நான் பேசலை, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியான எனக்கு அந்த மாதிரி ஒரு பாரம்மா, எனக்கு ஒரு பாரம். அல்லேலூயா. பாருங்க நம்மளாம் சாதிக்க பிறந்தவங்க, கைத்தட்டி நல்லா கைத்தட்டு, நம்மளாம் சாதிக்க பிறந்த. அல்லேலூயா. வெந்த சோரத்துண்டு விதி வந்து செத்துறக்கூடாது. நம்மளாம் ஏதாவது ஆண்டவருக்காக சாதிக்கணும். நமக்காக சாதனை செய்தார, உலக மக்களுக்காக உயிரை கொடுத்தார, அது சாதனை. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க சுயநலவாதியில, அவர் பொதுநலவாதி. இயேசு பொதுநலவாதி. அதனால அடுத்த வருஷம் நெருக்கமா நம்ம ஆராதிக்க கூடாது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு மண்ணு தருவார், நமக்குன்னு ஒரு இடத்து தருவார், நமக்குன்னு ஒரு சபையை தருவார். கர்த்தர் இந்த பக்கம் வச்சுக்கிறார் கைத்தட்டி. உங்க கையை, உங்க கையெல்லாம் இந்த பக்கம் காட்டுங்க, உங்க கையெல்லாம் இந்த பக்கம் காட்டுங்க. இந்த சைடுல தான் இடம் இருக்குது, இந்த சைடுல தான் இடம் இருக்குது. கர்த்தர் தரிசனத்தோடு ராத்திரி பேசினார், இந்த பக்கம் இடம் தராரு. அடுத்த ஆண்டு நீங்க ஒரே ஆராதனையில 3000 பேர் உட்கார்ற அளவுக்கு கர்த்தர் இடத்த தரப்பற. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். காலையில கூட, காலையில கூட தம்பிக்கிட்ட நான் பேச முடியேன், இது 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 பொங்கலூர் சைடில் வெறும் பொட்டல் காடாக இருந்த இடத்துல இன்னைக்கு 5000 பேர் உட்காந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகையை கர்த்தர் எங்கள் ஜபத்தின் மூலமாக கர்த்தர் செய்த. அந்த பாஸ்டரே பேச வச்சேன், ஏன்னா நான் பேசினா நல்லா இருக்காது, அனுபவிச்சு ஒரு பேசினா தான் நல்லா இருக்கணும், பேச வச்சேன். அதே போல தான் எனக்கு ஒரு பாரம், என்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்சதும் நான் ஆண்டவருக்கு செய்வேன், உங்களால் முடிஞ்சதும் நீங்கள் செய்வ சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதை நல்லா கை 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 தூக்கி. உங்கள் வீட்டுக்கு ராபட்டையா வரணுன்றவங்களாம் ரொம்ப பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், சத்தியம் பண்ணக்கூடாது, நான் ஃபுல் வீட்டில் சொல்கிறேன், உன் வீட்டுக்கு கண்டிப்பாக வரேன். நான் நிறைய பேர் சொன்னேன், ஐயா உங்கள் காலை எடுத்துன்னு அப்படி வந்துட்டு அப்படி போயிடுங்கயானுவாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனேன், அடுத்த செகண்ட் அடுத்த மாதத்துக்குள்ளே அந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். அதே தான் சொல்கிறேன், இன்ன ராத்திரி நான் செத்துட்டாலும் பரலோகம் போயிடுவேன், ஆனால் கர்த்தருடைய ஜீவன் இருக்குமானால் உன் வீட்டுக்கு வருவேன். என் கத்தங்க சன்ன தம்பிக்காக கண்ணீரோடு ஜெபிப்பேன் நீலேருந்து நான். அதை தான் சொல்கிறேங்க, என்னால் முடிஞ்சதை நல்ல அப்படி கைத்துக்க, என்னால் முடிஞ்சதை நல்ல சொல்லு சொல்லு, என்னால் முடிஞ்சதை ஆண்டவரே நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன் ஆண்டவரே. பாருங்க சபைக்கு செய்யலை, நீ பாஸ்டர் ஐயாக்கு செய்யலை, ரெண்டு பிள்ளைங்களுக்கு செய்யலை, உனக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு செய்கிறேன். பாருங்க என்னுடைய எனக்கு கொடுக்குற தசம பாகம், எனக்கு கொடுக்குற காணிக்கையில் நான் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்குறேன். என் வீட்டுக்கு வர ஊழியக்காரன் நான் சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறேன். அதே போல் எனக்கு கொடுக்குறதையும் நான் ஆண்டவருக்கு தரேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தரப்போகிறோம். அல்ல எதுவையா பேசலான், எல்லாரும் சேர்ந்து தரப்போகிறோம். ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு எடு என்ன சொல்லுது கிளாப், ஒரு கிளாப் ஒன்று போடுவோம். அல்லேலூயா. இந்த பாட்டு கேட்டோடனையும் இந்த பாட்டு கேட்டோன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் அக்கா தங்கச்சி, என் அண்ணன் தம்பி, உண்மையிலங்க உன் சொந்த அண்ணன் நான் கைத்தட்டி, எனக்கு சொந்தம் யாருமே இல்லை. பாருங்கள் இத்தனை நாள் ஆகுதுங்க, நான் வந்து என் பிள்ளைங்க என்ன சாப்பிட்டேன்னு கூட என் ஃபோன் பண்ணலையா என் பிள்ளைங்க. அப்புறம் எதுக்கு என் பிள்ளைங்க நமக்கு உன்னை நடுவரை உட்கார வச்சது தப்பாகி போச்சு இல்லைங்க. இத்தனை நாள் ஆச்சு, எப்போ போய் சேர்ந்த, சாப்பிட்டியா,
எந்த புள்ள கேட்கல, ஆனா நீங்க கேக்குறீங்க என்ன. அதுதான் பெத்த புள்ளிக்கு உங்களுக்கும் வித்தியாசம்தான். நீங்க என்ன விசாரிக்கிறீங்க, பெத்த புள்ளிங்க நான் எப்போ வரோன்னு எதிர்பார்த்துன்னு. அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டே கால் வருஷத்துக்கு மேலே எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு ஐயா, ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஒரு பாஸ்டருக்கு நான் தெரிவிக்கல. கோயம்புத்தூர்ல இப்படி மீட்டிங் நடக்கும்போது அப்படியே கீழே விழுந்துட்டேன். உடனே ஐசியில் போய் வச்சிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் அது, கேஜி ஹாஸ்பிட்டல். என்னுடைய செல்லில் வச்சிருக்கிறேன் பாருங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியில் இருக்கிற மேலெல்லாம் ஒயரு, பேச்சு இல்லை, பேச்சு வரல. ஜாடையில் காட்டுறேன், அம்மா சிலுவை போடுமா என்ன காப்பாற்றுவாருன்னு. ஐசியிலுடைய அந்த ரவுண்டில் சிலுவை போட்டுட்டு போயிட்டா என் மனைவி. நான் பாருங்க, ஆண்டவர், என் மனைவி, நாங்கள் மூணு பேர் தான், வேறு யாரும் இல்லை. பாருங்க, டாக்டரு டாக்டர் கை விடுற நிலைமையில் இருந்தது. ஆனால் கர்த்தர் என் மனைவியுடைய கண்ணீரை பார்த்து என்னை காப்பாற்றினார். எனக்கு உள்ள 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எனக்கு ஸ்ட்ரென்த் வச்சுருக்கிறாங்க. மிஷின் உள்ளே இருக்குது. ஆனால் என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரிதா? அம்மா சொல்லுமா, என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரிதா? இப்படி கத்த முடியுமா? நிறைய ஊழியக்கார ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஆகி ஸ்ட்ரென்த் வச்சுக்கணும். இனி வரலாம் ஊழியம் செய்யல. ராத்திரிக்கெல்லாம் நெஞ்சு சிரிப்பேன். இல்ல, இன்னைக்கு ரொம்ப பேர் சென்று வச்சு ஊழித்துக்க வரல. ஆண்டவர் ஊழித்தவா? நான் சொல்ல ஆண்டவர் சொல்ல, டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா எனக்கும் டாக்டர் சொன்னாரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் சொன்னேன், என்னை வாழ வைத்த என் தெய்வத்துக்கு தான் இந்த உயிர், என் மனைவிக்கு கிடையாது. அன்னைக்கு முடிவெடுத்தேன். 2.5 வருஷம் ஆகுது. இந்த நிமிஷம் வரலங்க பாரு, நான் டெய்லி மாத்திரை போடணும் பாஸ்டர், காலையில் ராத்திரிக்கு நைட்டுக்கு மாத்திரை போடணும். ப்ரைஸ் லார்ட். சாப்பாடும் நிறைய சாப்பிடக்கூடாது, எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இஷ்டப்பட்டால் கொஞ்சோண்டு சாப்பிடலாம், அவ்வளோதான். ஆனாப்பா எதுக்கு சொல்கிறேன் பாருங்க, மறித்திருந்தா 2.5 வருஷம் ஆகிட்டுக்கும். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணமா ஆண்டவரே மற்றவங்களுக்கு என்ன ஒரு விளக்கா வச்சிருக்கிறாரு. இந்த விளக்கால முடிஞ்ச ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு செய்யணும். அதனால தான் நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்காக எழும்ப போறோம். கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்க போறோம். சொல்லு, கர்த்தருக்காக. நல்லபடி கை காட்டு, கர்த்தருக்காக நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நானும் கொடுக்க போறேன். ப்ரைஸ் தி லார்ட். இந்த பாட்டு கேட்டு வேணும், அப்புறம் நான் சொல்றேன். ஓகே ஓகே. இங்கிலீஷ் தெரியுதா உங்களுக்கு? ஓகே தெரியல, அதுதான் சரி. நான் இப்படி சிரிக்கிறேன் பாத்தீங்களாங்க, என் ஆர்ட்டுக்கு போய் தான் தன்னைத்தானு சுத்திகரிக்குது. நான் பாருங்க, 6 மாசத்துக்கு 1 வாட்டி டெஸ்ட்டுக்கு போனோம். 6 மாசத்துக்கு 1 வாட்டி டெஸ்ட் போனோம். டாக்டர் சொல்றாரு, புதுசாவே இருக்குது, என்ன பண்றேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஐயா அன்னைக்கு பண்ணது இனி வரல ஊழியம் செய்கிறேன். அந்த இந்து டாக்டர் சொல்கிறாரு, உன் கடவுள் உண்மையானவர் சொன்னார். கைத்தட்டு. ஒரு இந்து டாக்டர், உன்னுடைய ஆண்டவர் உண்மையானவர். இப்படி கத்த முடியுமா? அல்ல இல்லையா சொல்லு, கத்த முடியுமா? என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தேர்த்தாமா சொல்லு தம்பி, கண்ணாடிக்காரா? இப்படிதான் 3 வரல காட்டின ஒரு இடத்துல 3 பாட்டு பாடுன மாதிரி இட்டாங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, ஏசப்பா அன்பினில வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, எங்க பாட்டை கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க.
அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆட வந்தங்க, பாடாத பாட்டு எல்லாம் பாட வந்தங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆட வந்தங்க, பாடாத பாட்டு எல்லாம் பாட வந்தங்க. தேடாத தெய்வம் எல்லாம் தேடி போனங்க, தேடாத தெய்வம் எல்லாம் தேடி போனங்க. என்ன தேடி வந்த இயேசுவனா பாட வந்தங்க, என்ன தேடி வந்த இயேசுவனா பாட வந்தங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசுபாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசுபாவுக்கு சொந்தக்காரங்க. கைய தட்டுமா, யோ 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 யோ. மாளிகை மாடங்கள கேட்க விழுங்க, பொண்ணும் பொருளும் தேவையில்லைங்க. மாளிகை மாடங்கள கேட்க விழுங்க, பொண்ணும் பொருளும் தேவையில்லைங்க. கிட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க, கிட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க. உள்ளத்திலே இயேசு வாட துடிக்கிறாருங்க, உங்க உள்ளத்திலே இயேசு வாட துடிக்கிறாருங்க. ஓ அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசுபாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசுபாவுக்கு சொந்தக்காரங்க. பட்டம் பதவி எல்லாம் பறந்து போகுங்க, கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க. பட்டம் பதவி எல்லாம் பறந்து போகுங்க, கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க. நல்லபடி தெரிவ வெறும் இசைதானுங்க, நல்லபடி தெரிவ வெறும் இசைதான். அந்தபடி வேணுமானா வந்து பாருங்க, அந்தபடி வேணுமானா வந்து பாருங்க. அல்லேலூயா பாட்டுக்கார், நாங்க எல்லாம் இயேசுபாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசுபாவுக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல படுத்துன்னு அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க. அப்படி அப்படி இருந்தேன். ஆனால் என் பக்கத்தில் டாக்டரு ஸ்டாஃபுங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்கள் கிறிஸ்டின்னான்னு கேட்டாங்க. ஆமாண்ணே, நீங்கள் பயப்படாதீங்க ஐயா, உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றிட்டார். உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றிட்டாருன்னு அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் வார்டில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாம் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த டிஎம்டி டெஸ்ட் எல்லாம் பார்த்தனியும் வால்வு வந்து 90% பிரேக் ஆகிட்டுக்குது. வால்வு மாற்றணும், ஓப்பன் பண்ணோம்.
ஆண்டவர் ஓப்பன் பண்ண விடாத கை வழியா தொட வழியா எனக்கு பண்ணி அதை விஷயம் வச்சிருக்கிறாங்க. என்னை வாழ வைத்த என் தெய்வத்துக்கு நான் என்ன சேர்த்தேன்? என் உயிருன்னு இருக்குல்ல எங்க அப்பாவுக்கு உண்மையா உண்மையா ஓடுவேன். எனக்கு ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு ஏசுனா ஒரு கண்ணு என் வைஃப் கை தட்டு. என் மனைவி தான் எனக்கு செக்ரட்டரி, என் மனைவி தான் எனக்கு எல்லாமே. வயசில் சின்ன விழாந்தாலும் அறிவு ஜாஸ்தி, என்ன ஒன்று குள்ளமாக இருக்குது அவ்வளோதான், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அலையில் ஓகே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கூட என்னம்மா போமா அப்படின்லாம், குள்ளமாகறல என்னம்மா அப்படின்னு. அலையில் ஓகே பாருங்க, உண்மையிலே 20,000 பேர் முன்னாலையும் கடவுள் என்னை நிற்க வச்சிட்டார், 10,000 பேர் மக்கள் நிற்க வச்சிட்டார், 10,000 பேர் உட்காந்தால என் மனைவி நடுவில் உட்காந்தா, நான் இங்கேருந்து சிக்னல் காட்டின என் மனைவி என் கண்ணு கரெக்டாக பார்க்கும். என் மனைவி கேட்பேன் என்னம்மா ஆடியோலாம் நல்லா தான் கேட்பேன், அங்கேருந்து கண்ணு அப்படின்வா. அவ்வளோ கண்ணில் என் சம்சாரம் கண்ணு கிளினா தெரியும், காரணம் நத்த கண்ணு. ஆமாங்க, இவ்வளோ கண்ணில் என் சம்சாரம் கண்ணு கிளீனாக தெரியும் எனக்கு அப்படின்வா. நான் ஆனால் நாங்கள் பண்ணுற சிக்னல் எங்களுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. எதுக்கு நான் சொல்ல பாருங்க, என் தேவனுக்கு உண்மை, என் மனைவிக்கு உண்மை. நான் அப்படி இருக்கத்தோடு தான் என் ஊழியம் இன்னைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஆசீர்வாத மாட்டாரு? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சங்கீதத்தின் புத்தகம் 24 சங்கீதம் 3 வசனம் 4 வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலை நிற்பான். பாருங்க, கைகளில் சுத்தம் உள்ளவனும், பாருங்க கையில சுத்தம் இருக்கணும், இருதயம் சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. கை சுத்தமா இருந்தா தான் நம்ம சாப்பிட முடியும். இப்ப நம்ம சாப்பிடும் போது என்ன பண்றோம், கை கழுவுறோம். அப்ப சாப்பிட்றதுக்கு கை கழுவோம், நம்ம கை எவ்வளவு சுத்தமா இருக்கணும் வேலை செய்யற இடத்துல. அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல கை ரொம்ப சுத்தமா இருக்கணும், எதுமேலையும் ஆசைப்பட்டு எடுக்கக்கூடாது. வயசுலாம் நான் எதுக்கு சொன்னேன், ஒரு பணக்காரர் வீட்டில் ஊழியத்துக்கு போயிருந்தேன், யா பணக்காரர் பயங்கர பணக்காரர், மூணு மணிக்கு கார் இருக்குது அவங்க வீட்டில். எங்களை ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் போனால் அவங்க வீட்டுக்கே எனக்கு டின்னர் ரிட்டன் பண்ணாங்க. போனால் அங்கங்கே ஜுவல்ஸ், அங்கங்கே கா நோட்டுங்க கட்டு, என் சம்சாரம் மறைச்சி பார்க்குது, நானும் மறைச்சி பார்க்குறேன். ஒன்று எடுத்து பாக்கெட்டில் விட்டா கூட மூஞ்சி போச்சு கஷ்டம். ஆமாங்க, ஆனால் கடல் சிலாரே தன்னுடைய பெருமை அவன் காட்டுறான்டா, உன்னோட உண்மையை நீங்கள் காட்டுறனாரு. பாருங்க எங்கெங்கே இருந்தது, அங்கே தான் இருந்தது, நாங்கள் உட்காந்த இடத்துல உட்காந்தோம் வந்து. அப்போ நான் கேட்டேன், என்னங்க அந்த பசங்க பேச்சார், இந்த பசங்க தான் இந்த மாதிரிலாம் போடுது. இப்போ பாருங்க, நம்ம கையில் கொடுக்க வேண்டியதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன அங்கே உட்கார வச்சார் பார்த்தீங்களா, அந்த கை சுத்தமாக இருந்ததோடு தான் அந்த உட்காந்த இடத்துலேருந்து முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்கை கொடுத்த வாங்கி நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன் பாருங்க, கை எந்த அளவுக்கு சுத்தமாகுதோ உன் வாழ்க்கை உயர்ந்துடும், வாய் எந்த அளவுக்கு சுத்தமாகுதோ வியாதி வராது. கையில் சுத்தம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு கூட போக முடியும். அல்லதுக்கு யார் பர்வதத்துக்கு ஏறுவான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த பர்வதத்துக்கு வரணும்னு சொன்னால் வாழ்க்கையில் குறையே இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து ஒருத்தர் கூட விரலை நீட்டக்கூடாது. நான் இப்போ பாருங்கள், நான் ஊழியக்காரனோட இப்படி விரலை காட்டுறேன், நான் இந்த விரலை காட்டுறது கூட எனக்கு தகுதி கிடையாது. அதனால தான் டிவிலெலாம் பார்த்தீங்களாங்க, விரலை காட்டி போயிடுவோம், பாம்பே இல்லை அப்படிலாம் காட்ட மாட்டாங்க. அந்த டிவி பார்த்தீங்களா, டிவியில் நியூஸு கை இப்படி சேர்த்து பிடிச்சிக்குவாங்க, ஏன் இப்படி பிடிச்சிக்கணும், மீறி இப்படி வந்துடும், அதனால் இப்படி பிடிச்சிக்கோங்க. பெங்களூரில் நேற்று தினத்தில் மழை வந்தது, கண்ணை காட்டுவாங்க பார்த்தியா, எல்லாம் கண்ணிலேயே நடக்கும், தலை கூட லைட்டாக ஆடும், லைட் தலை கூட ஆடாது, பெங்களூரில் நேற்று அப்படின்னு ஆடாது, கண்ணால் காட்டுவாங்க ஐயா. எதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு இவ்வளோ இவ்வளோ கீப் நான் குவாய்ட்டு இருக்கும்போது ஒரு தெய்வத்துக்கிட்ட பேசுகிற பிள்ளைங்களோட கை அப்படி இருக்கணும், ஒரு தெய்வத்துக்கிட்ட பார்க்க போகிற பிள்ளைங்களோட கை அப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் சாப்பிடும்போது டட்டாயிலில் கை கழுவுற, டட்டாயில் எது எதுக்கு ஓதுவது தெரியுமா,
நான் சிரிக்கிற. அல்லேலூயா. டட்டாயில் எது எதுக்கு உதவுது? புண்ணு கழுவலாம், என்னது பாத்ரூம் கழுவலாமா? கரெக்டாக சொன்னேன், பாத்ரூம் கழுவலாம், கையை எல்லாமே. ஆனால் இது அப்படி இல்லைங்க, உன் கை சுத்தம் வந்தால் எங்கே வேணால் நிற்கலாம். நீதிமான்ன்ற அந்த பேர் உனக்கு கிடைக்கணும்னா உன் கை சுத்தம். அதான் அங்கே சொல்கிறார், யார் பருவத்தில் ஏறுவான் நிலைத்திருப்பான். பாருங்க, கைகளில் சுத்தம் உள்ளவனும், பாருங்க கையை சுத்தம் இருக்கணும், இருதயம் சுத்தம், இருதயம் சுத்தமாக இல்லாமல் தான் நின்றுடும். அல்லேலூயா. இருதயம் நின்று போச்சுன்னா மூஞ்சிச்சு கதை. என்னாடி அம்மா அங்கே கத்துறாங்க, என் கதை காக்குற இப்படி என் மாயால் எப்படி கா சொல்லுவ, என் வாயால் எப்படி சொல்லுவ. இருதயம் நின்று போச்சுன்னா ஊதிடுவாங்க. அல்லது நம்ம இருதயம் கரெக்டாக இருந்தால் நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். இருதயம் பாருங்கள், ஒரு கெடிகாரம் மாதிரிங்க. கெடிகாரம் டைமை கரெக்டாக காட்டுது பார்த்தியா, ஒரு நாள்னு தப்பாக காட்டுதா? அல்லேலூயா, காட்டாது. அப்போ ஒரு கெடிகாரமே கரெக்டாக காட்டும் போது ஒரு மனிதனோட இருதயம் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணுமே. அல்லது தாவீது சொல்கிறாரு, ஆ படிங்க, அடுத்தது என்ன, நாலு நாள் படிங்க. ஒப்புக்கொடாமல் பாருங்க, நிறைய பேர் சத்தியம் பண்ணுறது பொய் சத்தியம். தலை மேலே அடிக்கிட்டா, எதுக்கு தலை மேலே சத்தியம் அடிச்சுன்னா தலையில் இருக்கிற இதுக்கு வந்து உயிர் இருக்குதையா, அது கொட்டிடுதையா உன் சத்தியத்தை பார்த்து. ஐயா என்ன கேட்க கேட்கன்னு தெரியுது, இன்னைக்கு ரொம்ப பேர் கிரவுண்ட் வாங்கி விட்றது எதனால? பொய் சத்தியம். நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, அல்லேலூயா. நான் அண்ணா கோச்சுக்காதுண்ணா, ஏன்னா நீ ஏற்கனவே அது அது என்ன தெரியல. ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்துட்டுக்கிற, இப்போ வளருது முடி, நோ ப்ராப்ளம். ரூபனு நீ இருந்தாலும் மோசம் பாணி இல்லை, இப்போ கர்த்தருக்குள்ள அண்ணன் வந்துட்டாரு, வளருது. அதுக்கு முன்னால் என்ன பண்ணார் தெரியல, பாதி கிரவுண்டு ஆயிட்டுக்கு இது பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் அவரால் அவங்க வீட்டுக்கார மாதிரி 2000 ரூபாய் மிச்சம் ஆகுது மாதம். ஏன்னா அவருக்கு சோப்பு தேவையில்லை, சீப்பு தேவையில்லை, கொடை தேவையில்லை. மழை வந்தால் கொடை தேவையில்லை அண்ணனுக்கு, தண்ணி பட்டனு தெரிச்சிடும். அல்லேலூயா. எதுக்கு நான் பாருங்க, இன்னைக்கு சிரிக்கிற சிரிப்பு அடுத்த வருஷம் இந்த மகிழ்ச்சி இருக்கும். அடுத்த வருஷம் 2ஆம் தேதி வரல இந்த மகிழ்ச்சி உங்கள் முகத்துலேருந்து போவே போவாதையா. அப்படி போச்சு நான் மொட்டாட்சிக்குன்னு வரேன், சத்தியமாக மொட்டாட்சின்னு வரேன் நான். பாருங்கள், சிரிக்க பழகிக்கணும், சிரிக்க வைக்க தெரிஞ்சுக்கணும். நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கக்கூடாது, அதுதான் வாழ்க்கை. அப்புறம் 24ஆம் அதே 24ஆம் 7ஆம் வசனம் படிங்க. வாசல்களே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். பாருங்க, ஏசப்பா வீட்டுக்கு வரணுமா, உன் வீட்டுக்கு வரணுமா, வாசல் கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. எது வாசல், எது வாசல், வாசக்கால் வச்சு கட்டுற அது இல்லை, உன் வாய் தான் வாசல். வாய் சுத்தமாக தான் ஆண்டருடைய வார்த்தை கூட வெளியேறும். அல்லேலூயா. வைசலால் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர். ஆ படிங்க பாருங்க, நீங்கள் நானும் ஆராதிக்க தேவன் வல்லமும் உள்ள தேவன். அல்லேலூயா. அவரால் எல்லாம் நடக்கும். அதனால்தான் பாருங்க தாவீது பாடுறாரு, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். கர்த்தராமே, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். பாருங்க, 2 வாட்டி சொல்வார், மகிமையின் ராஜா உட்பிரை வசிப்பார். பாருங்க, ஆண்டவருக்கு எப்போ நீ வீடை தரியோ அன்னைக்கு அந்த வீடு ஆசீர்வாதம். ஒரு நாள் ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டினுக்குது,
நலாவை கட்டி தான் சோறு ஊட்டி நான் பார்த்துக்கிறேன். நல்லா நல்லா வே வாய் கட்டு வாய் கட்டு ஆய வடச்சது வாய் கட்டு வாய் கட்டு அப்படி தான் சோறு ஊட்டியிருப்பாங்க எங்கள் அம்மா கூட. ஆனால் இப்போது இயேசுநாதரை காட்டி சோறு ஊட்டுது ஒரு பொம்பளை. பூச்சி கறக்கிட்ட பூச்சி கொடுத்துருவா, தாடி கறக்கிட்ட பூச்சி தாடி கறக்கிட்ட பூச்சி கொடுத்துருவாளா, தாடி கறக்கிட்ட நம்ப மாட்டிக்கணுமா, அவர் நம்மளை விட மாட்டார் கைத்தட்டி. அல்லேலூயா. என் வீட்டாண்ட இயேசுநாதர் போட்டா வச்சுக்குது, அந்த இடத்துல வந்து தாடி கறக்கிட்ட பூச்சி கொடுத்துருவோம் வாயை காட்டு. எனக்கு கோவம் வந்துச்சு, ஓ இவருனா பூச்சிக்காரா இவர், அவர் என்னை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்த ரட்சகர்னு. சாரிண்ணா சாரிண்ணா எனக்கு தெரியாதுண்ணா, நான் பூச்சிக்காரி நினச்சிக்கணு. அல்லேலூயா. இங்கே யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரம் கொடுத்தார். காற்றை பார்த்து சொன்னார் காற்று இறையாது. அல்லேலூயா. அப்படி ஒரு பவர், ஒரு பவர்ஃபுல் மேன், கிங் கிங் ஆஃப் கிங். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் வெற்றி சிறந்தார். யார் அந்த மகிமின் ராஜா? அவர் வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் வெற்றி சிறந்தார். கைத்தட்டு, மரித்து அடக்கம் பண்ண மூன்றாம் நாள் வெற்றி சிறந்தார். குஷ்டரோகியை தொட்டார். அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கிருபை தானே. நம்மளாம் குஷ்டரோகி தொட மாட்டோம். தள்ளி பாப்பா தள்ளி பாப்பா, இந்த மாதிரி இந்த பக்கம் வரக்கூடாதுப்பா. அல்லேலூயா. குஷ்டரோகியை நம்மளாம் ஒரு நோய் பூச்சி இப்போ ரேபிட்டு இப்படி வந்தேன்னு வச்சுக்க, யாருன்னா ஊட்டாண்டு ஐயா வாருங்கள் சேரில் உக்காருங்கள், கையை பாருங்கள் வாருங்கள் உக்காருங்கள். இப்படி இருந்தா பாஸ்டர் கூப்பிட்டு வரா? ஆனால் இயேசு கூப்பிடுவார். பாருங்க, ஆரோக்கிய சாமின்ட்டு ஒரு பாஸ்டரு ரோசி நகர் சித்தூரில், ரோசி நகரில் 150 குடும்பத்துக்கு ஒரு சபை இருக்குது. அங்கே ஊழியம் சேர்த்துக்கு என்னை புக் பண்ணியிருந்தாங்க. ஃபோனில் தான் புக் பண்ணாங்க, ஆனால் யார் எப்படின்னு தெரியாது. நான் புக் பண்ண போனால் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் லெப்பர்ஸுங்க, 150 பேரும் எல்லாம் கட்டு கட்டினு எல்லாம் கை வலிஞ்சு மூக்கமுக்கி காது மறுத்து எல்லாம் ஒரு டிசைன் ஆக்குறாங்க. ஐயா எல்லாம் ஒரு டிசைன் ஆக்குறாங்க. நான் காரை விட்டு காரில் உட்காந்துக்கிறேன், தான் கோட் ஷூட் ஓட்டு உட்காந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், டேய் இங்கத்தான் நீ யாருன்னு தெரிய போகுது இப்போ. ஆண்டவர் அப்படியே சோதிக்கிறாரியா, இங்கத்தான்டா நீ டுபுக்கு ஊழியக்காரனா உண்மை உள்ள ஊழியக்காரனா தெரிய போகுது. உன்னை கூப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க பார், எல்லாம் விஐபிங்க, எல்லாம் விஐபி, எல்லாம் எல்லாம் விஐபி மாதிரி நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் இவங்களை நீ தொட்டா தாண்டா உன் கூட இருப்பேன் நான், இவங்களை நீ வெறுத்துட்ட உன்னை சாவடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படியே பேசுகிறாரு. நான் உடனே காரை விட்டு கீழே இறங்கி அந்த ஆரோக்கியசாமி பாஸ்டர் மூக்காமிக்கிறது சத்தியமாக நீ சோறு, நீ சோறு துண்ணும் போதெல்லாம் நீ சிரிச்சின்னு மூக்கு வாயில் சோறு யார் போத்து பாரு. இல்லை அந்த ஆரோக்கியசாமி பாஸ்டர் இப்படி இருக்கிறாருங்க, நான் காரை விட்டு இறங்கி இறங்கி இறங்கினோடனே அவர் கை கொடுத்தாரு பாருங்க, இப்படி தான் இருக்குது அவர் கை. நான் உடனே அவர் கையை பிடிச்சி அவர் கையை பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சேன் பாருங்க. அப்போ தாங்க என் மேலே இருந்த வருட்டு கௌரவம் பெருமை திகட்டில் தென்னாட்டில் எல்லாம் அந்த அவரை தொட்ட உடனே என்னை விட்டு போச்சு. அன்றைக்கி நான் முடிவை தாண்டவரே, இந்த உயிர் இந்த உயிர் இருக்கிறவரலாம் என் பாமர மக்களுக்கு தான் இந்த ராபட்டையா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த குஷ்டரோகி வீட்டில் போய் சாப்பிட்டேன். நானும் என் மனைவி, என் மனைவி அப்போவும் மூஞ்ச பார்க்குறா, ஏய் அவன் அவளை தான் உனக்கு அவனை சாப்பிடு அப்படி தள்ளிட்டான்றா, அவனை தள்ளு வச்சுக்கோ உன்னை தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க அவ்வளோ ஆசையாக குழம்பு பண்ணி சிக்கன் பண்ணி அது கையை கழுவுனாலோ என்ன தெரியாது சொல்கிறேங்க. அவங்க கை ஃபுல்லாக குஷ்ட நோயிங்க, ஆனால் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் பார்த்தியா. அதனால தான் ஏன் நான் இங்கே நின்று பேசுறதுக்கு எனக்கு தகுதிக்குது. நான் அந்த ஏன் அது ஆண்டவர் சொல்கிறாரு, குஷ்டரோகி சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை தொடுனார். ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் இல்லை, நீ போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோன்னு சொல்ல, எனக்கு சித்தம் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கோ போ வரப்போ பா அப்படின்னு சொல்லலை.
எனக்கு சித்தம் உண்டு. அந்த மாதிரியை காமிச்சாருங்க. அந்த மாதிரியை நம்ம செய்தால் தாங்க பரலோகத்தில் ஆசீர்வாதம். அதுபோல் குஷ்ணரோகி வீட்டில் சாப்பிட்டேன், ஊழியம் பண்ணேன், என்ன மாதிரி மாலை போட்டாங்க எனக்கு, ஐயோப்பா மூளை தண்டு மாலை, மாலை போட்டு என் ஹைட்டுக்கு மாலை எல்லாம் போட்டு என்ன ஆனர் பண்ண பிறகு அந்த மாலை அப்படியே என் காரில் போட்டேன். என் ஊரில் அப்போ தான் என்னை பார்க்குறாங்க, ராபர்ட்டு நீ என்னவா இருக்கிறப்பா, இன்னும் அதுக்கு குஷ்டம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, நீ என்னவா இருக்கிறப்பா. நான் சொன்னேன், நான் கிறிஸ்துக்குள்ளே ஊழியக்காரனாக இருக்கிறேன். அத்தான்ப்பா நீ அழகாகிற மாலெல்லாம் ஒன்றுக்கு போட்டாங்களா, நீ காருக்கு போட்டுக்கிற, பின்ன என் மேலே உயிர்ந்து எவ்வளோ நேரம் தான் மாட்டின்னு நிற்கிறது, அதனால் காரில் மாட்டிட்டேன். யார் போட்டுது, அவங்க போட்டாங்கண்ணே. ஓ, அவங்க கூட ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்கக்கா, எங்கள் ஊரில் கேட்குறேன், அவங்க கூட ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்களா. அப்போ ஒரு குஷ்டரோகிய இயேசுவை தொட்டவொடனே சுகமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரியா, அது முடிஞ்சிச்சா, கலை கொத்தாடியில் இந்த வித்தை காட்டுவாங்களே, டங்க 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 டிங்கு டிங்குன்னு, அவங்க 150 பேர் என் மீட்டிங் மூலம் ரட்சிக்கப்பட்டாங்க. உளுந்தூர்பேட்டையில் அவங்க வீட்டில் போய் சோர்த்துணும், அதனால தான் உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன்ற கைத்தட்டு. அந்த பக்கம்லாம் சோறு போடாது தானோ, கை தட்ட மாட்டேங்குது பாருப்பா. அலையிலே செல்வம் எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அலையிலே செல்வம் ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள், கைகளில் சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாது, வாசல் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். அலையிலோயா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, படிங்க படிங்க, 10 படிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா, பாருங்க, அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. பாருங்க, நீங்க ஆராதிக்கிற 40 நாள் ஆராதிக்க போ தேவன் வல்லமுள்ள தேவன். அவர் பாருங்க ஜபத்தை கேட்பார். அதனாலதான் சங்கீதக்கார் சொல்றார், 65 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க, 57 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க, சீக்கிரம் படிங்க. பாருங்க, அங்க தாவி சொல்றாரு, ஜபத்தை கேட்கிறவரே பாத்தீங்கன்னா, மாம்சமான யாரா இருந்தாலும் இயேசுவை தேடி வராங்க. அல்லேலூயா. அருமையான பாருங்க, தங்கச்சி வந்திருக்கிற, அல்லேலூயா, உன் வீட்டுக்கு இயேசு வர போறார். அல்லேலூயா, உன் வீட்டுக்கு இயேசு வர போறார். இங்க ஜபத்தை கேட்பவரே, காரணம் நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு காது இருக்குது, நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு உணர்வு இருக்குது, நீங்க ஆராதிக்க தேவன் வல்லமுள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி. ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று என்னம்மா, நீ அழுதா பிடிக்காது, நீ அழுதா ஆண்டவருக்கு பிடிக்காது, நீ எப்பவுமே சிரிக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், யாத்ராகத்தின் புஸ்தகம் 15 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனம் படிங்க. யாத்ராகம் ஹா, மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும், பாருங்க, மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, என்ன பாட்டு, கர்த்தரை பாடுவேன். பாருங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஏன் தெரியுமா, கடலை ரெண்டா பிறந்தார். அல்லேலூயா, பைசலோன் செங்கடலை ரெண்டா பிறந்தார், அதனால அவர் மகிமையில் வெற்றி சிறந்தார். நம்மளால பண்ண முடியுமா, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா, இந்த கையை கூட ஆட்ட முடியல சார் டாக்டர்கிட்ட, கை தூக்க, ஏன் உடம்ப தூக்குற, இல்லை சார் மொத்தமாக சேர்ந்து சேர்ந்து தூக்க முடியுது. அல்லேலூயா. பாருங்க, இது கூட அவருடைய சித்தம் இருந்தால் தான் கீழே விழும். ஆனால் ஒரு இங்கே இருக்குதா என்னன்னு தெரியல, எங்கள் மெட்ராஸில் இருக்குது. பாருங்க, மனுஷனு கூட மதிப்பு இல்லை ஐயா, தங்கச்சி மனுஷனு கூட மதிப்பு இல்லை, உங்கள் தலையில் இருக்கிறதுல இதுக்கு மதிப்பு இருக்குது, அதுக்கு எதுக்கு, என்னது இல்லை, அதுக்கு மைக் செட் வேஷன் வந்துட்டாயா, மைக் செட்டு அங்கே இங்கே சிக்காகி போட்டு விடாதீர்கள், மொத்தமாக கொள்முதல் பண்ண வந்து விட்டோம், 100 கிராம் முடி தந்தா 100 ரூபா தரம், 10 கிராம் முடி தந்தா 10 ரூபா தரம், மொத்தமாக கொடுத்தா மொட்டை அடித்து தரும். அதுவும் என் வீட்டு வாசலில் தான் வந்து கேட்குறான். என் சம்சார் சொன்னம்மா, ரொம்ப கஷ்ட நிலைமையில் இருக்கிறோம், மொத்தமாக கொடுத்து மொட்டை அடித்து விடுகிற 500 ரூபா தந்து விடுகிறாள். அல்லேலூயா. எதுக்கு சொல்லுவோம், மனுஷனு கூட மரியாதை இல்லையா, முடிக்கு மரியாதை இருக்குது ஐயா,
ஆனா என் ஆண்டவரே உன்னை மதிக்கிறார். கைதட்டு ஆண்டவர் உன்னை மதிக்கிறார். அதுதாங்க சொல்றாரு, அவர் மகிமையில் வெற்றி சேர்ந்தார். அப்படிங்க குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினார். கத்தர் என் பலனும் கீதமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். பாத்தீங்க அவருக்கு வாசத்தலம். அப்படின்னா அப்பதான் நான் ராத்திரி சொல்றாரு, மோசே வந்து ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டும் போது நம்ம பிள்ளைங்க ஏன் சபையை கட்டக்கூடாது சொல்லுங்க. அப்போ மோசே பாருங்க, கத்திற்கு மகிமை ராஜாக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னா, நீங்க நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னு நான் சொல்றேன். கைதட்டு நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்க. ஹல்லேலூயா. மகிமை ராஜா உனக்குள்ள இருக்கிறார். அங்க அந்த தீர்க்க தரிசனங்க, இது தீர்க்க தரிசனம். நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை பார்த்து எங்க மறந்துடுறீங்க. ஹல்லேலூயா. அவர் டிவியில் என்னத்தான் பேசினாரு, ஏமா சபிக்கு போல, இன்னைக்கு துணி நிறைந்ததா டிவியில் பேசினார்ல அதை கேட்டுக்கின்னு அப்படியே துணி கச்சிக்கிட்டேன். டிவியில் பேசினவனையும் ரசிக்கப்பட்டுருவியா, இல்லை டிவியில் பேசினவன் கடன் போயிடுமா, கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவேன், கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவேன். அதனால தான் பாருங்க இதெல்லாம் நம்பக்கூடாது. பரிசுத்தாவியானவர் உன் திருச்சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், உன் திருச்சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். யார் அந்த மகிமேன் ராஜா? உன் பக்கத்தில் இருக்கிறார் தம்பி, உன் பக்கத்தில் இருக்கிற தம்பி. உனக்கு தெரியல ஐயா, நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே, எல்லார் பக்கத்திலும் ஒரு தேவதூதன் இருக்கிறார். அவர் தான் உனக்கு என்ன பண்ணார், அவர் உனக்கு சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போது வீட்டுக்கு போயிடு அப்படின்றார். இல்லை பக்கத்தில் நின்றுக்கிறாரு, நீ கேட்குற போயிட்டா போயிட்டான்னு கிற, அவர் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரம் இருன்றார். அதான் உட்காந்துக்கிறார், இல்லைன்னா இன்னேரம் டாட்டா கட்டி போயிட்டுருப்பேன் நீ. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன தம், எதுக்கு தம் உள்ள நேரம் உட்காந்துக்கிற? ஹல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். பாசங்க, உங்கள் அன்பு, அன்புக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் தான் அப்பா நமக்காக யாவையும் செய்தார். அங்கே சொல்கிற சங்கீதக்காரர் 57 சங்கீதம் 2 வசனம் படி தங்கச்சி, நல்லா படிக்கிறம்மா நீ படிமா. இப்போ பாருங்க மீட்டிங்கை இன்னும் கொண்டது நான் முடிக்க போகிறேன். ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா இதுக்குள்ளே முடிக்காதேயா, 11 ஆனால் பரவாயில்ல, நாங்கள் தீனி துண்டு வந்துட்டோம்யா, டிஃபன் சாப்பிட்டு வந்தாயிடுச்சையா. ஹல்லேலூயா. இங்கே எனக்காக பாருங்க, உங்கள் கையை இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க, நல்ல ஆக்ஷனோட, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தர் மகிமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சூப்பராக ஆக்ஷன் பண்ணிங்க பண்ணீங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவன் ஒப்பற்றவருங்க ஐயா, நம்ம தேவன் ஒப்பற்றவர். அல்லதான் பாருங்க, அவர் கைகளில் சுத்தம் உள்ளவர், மாசு இல்லாதவர், யாரையும் தவறாக நினைக்க மாட்டார். ஏசப்பா நான் கூட பாருங்க, பக்கா குடிக்கார பையன் தம்பி, என் பேர் எச்ச குடிராபட்டு துண்டு பிடிராபட்டு கைத்தட்டு உப்பு போட்டு தான் சோர் துண்டுற, நான் அறிவு கட்டம் சொன்ன கை தட்டலாமே நீ, என் பேர் எச்ச குடிராபட்டு துண்டு பிடிராபட்டு பயங்கரமா சார் கட்டி பண்ணி, இப்ப கிடையாது அதிகம் அப்படி மூச்சு பாக்குறியா, பயங்கரமா சாரு கட்டி பண்ணி, சாராயம் வாங்கி கொடுத்துட்டு இவரை தூக்கணும் தூக்கிடுவோம் ராத்திரிக்க. ஆனா அப்படிப்பட்ட குடிகாரனை ஒரு மனிதனா மாத்துந்து இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த பரிசுத்த வேதம் என் கண்ணை திறந்துச்சு, இந்த பரிசுத்த வேதத்தோட வார்த்தை என் கண்களை திறந்துச்சு. அன்னைக்கே சாராயத்தை விட்டேன். இவருடைய பேஸ்புக்லயே யூடியூப்லயே அதுதாங்க ஹைலைட்டு, அந்த 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 சாராயத்தை பற்றி பேசும்போது அதுதான் ஹைலைட்டு. இப்போ அதை கேட்க போகிறீங்க. இப்போது தகச்சி நீதிமொழி புஸ்தகம் 23 29 வசந்த அழகாக படிக்கணும், அழகாக படிக்கணும். ஓகே. ஆ ஐயோ ராபர்ட்டுக்கு, 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 ராபர்ட்டுக்கு,
ராபர்ட்டுக்கு. இது வசனம் இல்லையா தாங்க? படி படி. சாரா இருக்கிற இடத்துல ராபர்ட் உட்கார்ந்து இருப்ப, அங்கே மறைச்சு பார்க்கிற ராபர்ட்டுக்கு பாருங்க, அங்க இருக்கிற பாட்டில் கலரா இருக்க, வெள்ளையா இருக்க, பச்சையா இருக்க, அது பாக்குற ராபர்ட்டுக்கு பாருங்க, அது பார்க்கும்போது சூப்பர் கலரா இருக்கும். நான் கிளாஸ் வாங்கி பாட்டில் வச்சு ஊத்தும் போது கிளாஸ் மேல் அன்பு வைக்காத ராபர்ட், அது கபக்குன்னு இறங்கும் ராபர்ட் குடலுக்குள்ள. அது ராபர்ட் உள்ள போனோம் புஷ்னு கோபம் வரும், அது புஷ்னு கோபம் வந்து ஊர்க்கா வாங்கி நக்குவே. ஓவர் போத் ஆயிட்டு ரோடு மேல இருக்கிற பொண்ணை ராபர்ட் பாப்ப, ராபர்ட் மனசு பேரின் இங்கிலீஷ் பேசும். ஆனா ராபர்ட் ஓவர் டைட் ஆயிட்டு கீழே பார்த்து நாய் வந்து பக்கத்தில் நின்று இருக்கும். ஆனா ராபர்ட்டுக்கு எம்எம் பாம் குஷியில் பண்ண ரிமோட் கண்ட்ரோல் அமுக்கின மாதிரி இருக்கும். ராபர்ட்டை டபுளர் விட்டார்கள், ராபர்ட்டுக்கு சூடு சொர்ணம் இல்லை, ராபர்ட்டை அடித்தார்கள், ராபர்ட்டுக்கு ஏ குரூப் பி குரூப் ரத்தம் இல்லை. நான் எப்போது சாரைய கடை தரப்பான துண்டு பிடி பிடிச்சி நீங்க செட்டராண்ட உட்காந்து கேட்பேன். இப்படித்தாங்க நான் இருந்தேன். சாராய பைத்தியக்காரனா இருந்தவன் இன்னைக்கு சங்கீத பைத்தியக்காரனா நிக்கிறேன் பாரு. சாராயம் ஒரு மனிதனை நீதிமானா மாத்தாது. கையை தட்டு, கையை தட்டு. சாராயம் ஒரு மனிதனை நீதிமானா மாத்தாது. சாராயம் காரா பிளாட் படத்தில் நீக்க வைக்கும். சாராயம் உன் குடும்பத்தை கெடுக்கும், உன் குடலை கெடுக்கும், உன் உயிரை எடுக்கும், கடைசியில் காரா பிளாட் படத்தில் படுக்க வைக்கும். அப்படிப்பட்ட சாராய பைத்தியக்காரன் வந்தவன் எனக்கு சங்கீத பைத்தியக்காரன் வந்தது தான். 2000 செல்ற பாட்டு எங்க அப்பாவை மகிமைப்படுத்தி இயற்றி பாடுகிற அந்த ஞானத்தை தந்த தேவன் தாங்க மகிமையில் வெற்றி சிறந்தவர். கைதட்டு அல்லேலூயா. என் வயிறை காட்டின இது நேற்று காட்டின பார்த்தீங்களா, 62 தேயில் போட்டுக்குது. 62 தேயில் போட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துனுக்குறேன் பாஸ்டர், ஹாஸ்பிட்டலில் படுத்துனுக்குறேன். என் தாய் மாமன் வயிறு இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு பாஸ்டர், குச்சி குச்சி கொம்பு இருந்தால் வாசிடலாம் பேடு மாதிரி. ரொம்ப மாசம் நீங்கள் பாங்க, வயிறு இவ்வளோ பெருசாகிடுச்சு, கொம்பு இருந்தால் டட கடை காட்டி நிக்கிட்டுக்கின்னு வாக்கலாம். அவ்வளோ மாதிரி டேஞ்சராக அப்படியே ரோபோட்டு போம மாதிரி இருக்கிற ஆஸ்பத்திரியில் அந்த நேரத்தில் என் தாய் மாமன், அவன் தாய் மாமனோ நாய் மாமனோ, என்னடா மச்சான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான்னு மூக்கில் டிபி வச்சுக்கின்னு ஆப்பிள் துண்ணுவானு கைதிக்கு அறிவு தெரிய அறிவு இல்லாத ஆப்பிள் வாங்கினான்ட்டான்ப்பா, ஆப்பிள் ஹார்லிக்ஸை வாங்கினான்ட்டான், ஹார்லிக்ஸை ஓரமாக வச்சுட்டு ஆப்பிளை நச்சுக்கிட்டாங்க என் அக்கா தங்கச்சி, நச்சுக்கி துண்ணுக்குன்னு மாமா கிட்ட பதில் சொல்கிறாங்க. சொன்னாதான் டாக்டர் ராபடி செத்துருவேன்னு வரான். என்ன செத்துருவேன்னு டாக்டர் அவர் செத்துட்டார். கை தட்டு. என்ன செத்துருவன டாக்டர் அவர் செத்துறார், நான் உயிரோட இருக்கிறேன். காரணம், மகிமையின் ராஜா எனக்காக உயிர் கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கிறது தான். அவரே மகிமையின் ராஜான்னு சொல்ல வந்துக்கிறேன். கைத்தட்டு அவரே மகிமையின் ராஜா. அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, அல்லேலூயா. உபாகத்தின் புத்தகம் 28 அதிகாரம் ஒரு பாட்டு ஒன்று பாரு, 28 அதிகாரம் 12 வசனம் படிங்கய்யா. E minor. Hallelujah. 6-8. யார் அது குரல் அது? ஆ படிங்க 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 டியா சாமி படிங்க டி சொல்லாம். ஏற்ற காலத்தில் பாருங்க, பைபிள் இப்படிதான் படிக்கணும். Hallelujah. நான்லாம் வந்து பாருங்க பேச தெரியாது ஐயா, ஆனால் என்னது அதை நினைக்கும் போது தான் என் கண்ணில் அப்படியே ரத்தம் வரும். நான் மத்தியானம் கூட சாயந்தரசனம்மா, ஆண்டவர் நம்மளை எப்படி பிரிச்சு தான் இருப்பார்மா. எப் பாருங்க, நான் போடுற ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு என் மனைவி தான் எனக்கு சூஸ் பண்ணுறது. நீ இப்படி போட்டால் தான் நல்லா இருப்பா அலெக்ஸப்பா. ஹலே லோகியா. ஆனால் ஸ்கூலு பக்கமே போவாது என் சம்சாரம். கையெழுத்து போட்டால்னா பாம்பேயில் தொடங்கி பெங்களூரில் முடியும். அன்னைக்கு ஒரு நாள் சிக்னஸர் போடுமான்றாங்க, பேப்பரோட போய் ஒட்டிக்குவாளா,
என்னன்னு பார்த்தா சீதா பெருசாக்குது, தா வந்து சின்னாக்குது. அப்படி அப்படி கையெழுத்து போட தெரியாதவள நான் ஏமாத்தினே, வலது கைக்கு வித்தியாசம் தெரியாதவளுக்கு துரோகம் செய்தனே. அப்படிப்பட்ட மனைவியுடைய கண்ணீர் தான் என்னை புது மனுஷன் அணைக்க வச்சு கை தட்டி. அப்படிப்பட்ட மனைவியுடைய கண்ணீர் என்னை புது மனுஷன் அணைக்க வச்சிருக்கு. அந்த தெய்வத்துக்கு, அந்த தெய்வத்துக்கு என்ன கொடுக்கலாம் சொல்ல, ஐயா நானும் சொல்ல தகுதி கிடையாது தம்பி தங்கச்சி, எல்லாம் எங்க அப்பா கொடுத்த தயவு. என் மனைவி அடிச்ச கண்ணீர் அழதான் என் மையம். என் மனைவி நினைச்சு ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கிறேன். உண்மையில சொல்லுங்க, என் மனைவி யாருமே கிடையாது, அண்ணனு கிடையாது, அம்மா கிடையாது, அக்காவுக்கு யாரும் கிடையாது. என் மனைவிக்கு நான் தான் அண்ணன், தம்பி, அப்பா, எல்லாமே நான் தான். அதனாலதான் நான் அன்னைக்கு அறிவில்லாத நான் பண்ணிட்டேன், இன்னைக்கு அறிவு வந்த உடனே என் மனைவி நான் பூ மாதிரி பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, பூ மாதிரி பார்த்துக்கிறேன். ஆனா என் மனைவி எதுக்கட்டலாம் வாங்கி தந்துடுவேன். அல்லேலூயா, நாளைக்கு இன்னும் நிறைய கதை இருக்குது. பைசலா மாமியார் இடுப்பை ஒடிச்சதை நாளைக்கு சொல்றேன், டீச்சர் தாலி அறுத்ததை நாளைக்கு சொல்றேன். அல்லேலூயா, இயேசுநாதர் எப்படி என்கிட்ட பேசினாருன்னு நாளைக்கு சொல்றேன். அதனால தான் என் மீட்டிங் வெள்ளி சனி ஞாயிறு இருந்தால் தான் சும்மா மஜாவாக இருக்கும், ஒரு நாளில் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த இன்னைக்கு இந்த நேரத்தை எங்கள் ஐயா எனக்கு கூட்டி கொடுத்தாரு, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஆனால் இது வந்து ஆவியானவர் பேசியிருக்கிறார் அவர்கிட்ட, இது மாதிரி டைம் கொடுறா தம்பி, அவருக்குள்ளே இவ்வளோ கதை இருக்குது. எதுக்கு சொல்ல பாருங்க, அன்னைக்கு செத்துட்டு இருந்தேனா 15 வயசுல என் மனைவி முடிச்சு ஆயிட்டிருப்பா, 15 வயசுல என் மனைவி தாலி அறுத்துருப்பா அன்னைக்கு. ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது என் மனைவி 13 வயசு பொண்ணு, நான் 17 வயசு பையன். எப்படிதான் எங்களுக்குள்ளயோ காதல். ஆனா இன்னைக்கு எல்லாம் இன்டர்நெட்ல பண்றான், செல்ல பண்றான், ஒண்ணு கொடு. என்ன சிரிக்கிறியா, அது ஹலோ கொடுக்கிட்டா கேட்சா 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 கேட்கல கேட்கல அது நொச்சுங்கண்டு. இன்னைக்கு எல்லாம் இதுல பண்ணுங்க, இன்டர்நெட்ல பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனா என் 13 வயசு என் மனைவிக்கு, என் மனைவி மேல ஆசைப்பட்டு தான் நான் இட்டுன்னு போயிட்டேன். அதெல்லாம் எப்படி நீ நாளைக்கு சொல்ற, சீக்கிரமா வந்துருங்க. ஓகே, சீக்கிரமா வந்துருங்க, நாளைக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்க இடம். கடைசி நாள் இன்னைக்கு வராது தான் நாளைக்கு வரும். ஆனா வராதது கதை கேட்டுக்கும், என்ன என்ன டிசனாட்டி அவரு. இன்னைக்கு வராததுதான் உங்ககிட்ட கதை கேட்டுக்கும். பக்கத்துல சாட்சி சொன்னாரா, எக்கா அது சொன்னாருக்கா, எக்கா இது சொன்னாருக்கா, அது அப்படின்னா நாளைக்கு சீக்கிரமா வந்தேன். அதனால இப்ப முன்ன கருத்தெல்லாம் நாளைக்கு பின்னால் ஆயிட போறேன். அதனால அது வந்து முன்ன உட்காந்துக்கும். அதான் நீங்க என்ன பண்ணுங்க, முந்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. என்ன தம்பி, நாளைக்கு முந்திக் கொள்ளுங்க. உண்மையில நம்ம உங்களை பார்க்கும்போது இன்னும் ஒரு 5 நாள் உங்க கூட இருக்கக்கூடாதான்னு எனக்கு ஆசையா இருக்கு. கத்த சித்தனா 40 நாள் வரேன் கைத்தட்டு. கத்த சித்தனா 40 நாள் கொண்டாட்டம், 40வது நாள். ஐயா ஆனர் பண்ணிட்டார், ஐயா ஆனர் பண்ணிட்டார். பைசலாம் இந்த ஒரு பாட்டு கேட்டு, ஒரு ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சது. உபாகம் 28:12 படிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில், அல்லேலூயா, ஏற்ற காலத்தில் உங்க தேசத்தில் மழை பெய்யும். பக்கத்தில் பசல், பக்கத்தில் பசல், ஏற்ற காலத்தில். ஏன்பா அடிச்ச, ஏய் எனக்கு பாரு 64 வயசு ஆனாலும் கண்ணு கரெக்டாக்குது, காது கரெக்டாக்குது, நீ எதுக்கு அப்படி அடிச்ச பாவம் மனுஷனு. அல்லேலூயா. ஆ படி, ஏற்ற கால பக்கத்தில் கை கை பிடிங்க. ஏற்ற காலத்தில் உங்க தேசத்தில் மழை பெய்யும். பாருங்க, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்ல பொக்கிஷத்தை பலகடி வானத்தை திறப்பார். அல்லேலூயா.
நல்ல பொக்கிஷசாலை வானத்தை திறப்பார், உன் கை செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், அதில் கிடைக்கிற ஊதியத்தை இந்த உண்டியில் போட்டு எங்க அப்பாவை திணற அடிக்கணும், நீ ஆண்டவரை திணற அடிக்கணும். அதில் ஆனால் எண்ணி பூட்டை திறந்து எண்ணிக்கு எண்ணி பார்க்கக்கூடாது, பூட்டோட சாவி எங்கள் கையில் இருக்கும். ஏன்னா நம்பால் எவ்வளோ ஆயிடுச்சுடியே பூட்டை திறந்து பாரு, பூட்டெல்லாம் திறக்கக்கூடாது, பூட்டு சாவியெல்லாம் இங்கே இருக்கும். அதனால் உன்னோட கையிட்டு சேர்க்கிற பிரயாசத்தை நன்றி சொல்லி நன்றி சொல்லி போடு தம்பி. ஆண்டவரே இது உனக்கு, இதோட ஆலயத்துக்கு, ஆலயத்துக்கு பாருங்க கொடுங்கள் எப்படி. அதனால தான் இந்த பாட்டு பாரு, என்ன கொடுப்பே என் இசுவுக்கு, என்னில் ஒன்று இல்லையா எல்லா என்னேசு. சொல்லு சொல்லு என்ன பாருங்க, என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னையே கொடுப்பேன் இயேசுவுக்கு பாடணும். அல்லேலூயா, என்னையே கொடுப்பேன் இயேசுவுக்கு. நீங்க பாருங்க, நான் பெருமைக்கு சொல்ல தரிசனமா சொல்றேன், இந்த காரியத்தை நீ முதல்ல செய்யும் போது உன் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் கர்த்தரமா. இந்த பாட்டு பாட்டு முடிக்கிறேன், அங்கே ஜெபம் பண்ணும் போது இந்த உண்டிய ஜெபம் பண்ணி கொண்டு போங்க. நாளைக்கு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வாங்கி தருங்க. யார் குழந்தை பாக்கியம் இல்லாத இங்கே இருக்கிறீங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத யாரும் வந்திருக்கிறீங்களா இங்கே தங்கச்சி? ஒன்று ரெண்டு, ஆமாம் கை கை காட்டுமாக்க, கை காட்டு. ஒன்று நீங்கள், ரெண்டு வேறு யாருன்னா இருக்கிறீங்களா? வேறு யார் இருக்கிறது? உங்கள் வீட்டுக்காரமாக இருந்துக்கிறாங்களா? ஓகே. மூணு வேறு யாருன்னா இருக்கிறீங்களா இங்கே? ஓகே. இந்த இந்த பாருங்கள், இந்த மூணு சகோதரிக்கும் கர்த்தர் மூணு ஆண் குழந்தை பிறக்க போகுது. கைத்த நல்ல 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 மூணு பேருக்கு மூணு ஆண் குழந்தை பிறக்க போகுது. தம்பே உனக்கு பையன் பிறக்க போறான், தானியலின் பேர் வைக்கணும். கைத்தட்டு. உன் பையனுக்கு தானியல் பேர், உன் பையனுக்கு சிம்சோன் பேர் வைக்கணும். வைப்பியா மகா? சிம்சோன் வைக்கணும். உன் மகனுக்கு சாமுவேல் வைக்கணும். கைத்தட்டு. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் மூணு பேரும் குழந்தை எடுத்துட்டு வர போறீங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சு, இந்த மீட்டிங் முடிஞ்சு நாலாவது மாசம் நீங்க கன்சீவ் ஆயிடுவ. கைத்தட்டு. நாலாவது மாசம் நீங்க கன்சீவ் ஆயிடுங்க. அதனால வருங்க, என்ன தேங்காய் எடுத்து வந்துருங்க. கரெக்டான நாளைக்கு 8:30 முடிச்சிடுவேன். ஓகே, நான் 11 மணிக்கு தான் ட்ரெயின் எனக்கு. அதனால எல்லாருக்கும் ஜோம் பண்ணி அனுப்புறேன். ஞாபகமா நீங்க உண்டியும் நீங்க எடுத்துன்னு போகணும், எண்ணையும் கொண்டு வரணும். ஓகே ஓகே. பாட்டுக்கப்பமா ஒரே வசனம் வாசிட்டீங்களா? வாசிட்டீங்களா? அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும். என்ன மழை? ஆசீர்வாத மழை. சொல்லு பக்கத்து பார்த்து, ஆசீர்வாத மழை என் வீட்டில் பெய்யும். அல்லேலூயா. ஆமா பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்க தான் என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். அதனால ஒரு மணி முடியசதான் பிதாபானவர் கனப்படுத்துவார். பிதாபானவர் உங்களை கனப்படுத்த போறார், பிதாபானவர் உங்களை கனப்படுத்த போறார். கைபிடிச்சு சொல்லு, பிதாபானவர் உன்னை கனப்படுத்த போறார், பிதாபானவர் கனப்படுத்த போறார். அல்லேலூயா. வயசுலோர் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருந்துட்டீங்க? சந்தோஷமா இருந்ததுங்களா? மகிழ்ச்சியா இருந்ததுங்களா? ஏன் தெரியுமா? உங்க குடும்பத்துல ஒரு அண்ணன் நான், உங்க குடும்பத்துல ஒரு தம்பியா வந்து நிக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், பணம் பணத்தோட சேர்ந்துரும், ராபர்ட் எண்ணத்தோட சேர்ந்துருவேன். கைத்தட்டு. ராபர்ட் எண்ணத்தோட சேர்ந்துருவேன், பணத்தோட சேர மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், உங்க முகம் எப்படி 6 மணிக்கு வந்து உக்காந்தீங்களோ அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட முகம் ஷேடு மாறவே இல்லை. பேரன் லவ்லி போட்டால் கூட கரைஞ்சிடும். உங்கள் முகம் பல பலன்னு இருக்குது. காரணம், இயேசுவே உனக்கு பேரன் லவ்லி ஆகிறார். கை தட்டி அலையில விட்டா படுங்க. என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்று இல்லையா எல்லா இயேசுவே.
என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லையா எல்லா என் இயேசுவே, என்ன கொடுப்பே இருந்தாலே பொன்னு வெள்ளி நான் தருவேனே, மெய்ப்பன நான் இருந்தாலே பொன்னு வெள்ளி நான் தருவேனே, அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றும் இல்லையா, அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றும் இல்லையா, என்னில் ஒன்றும் இல்லையா எல்லா இயேசு, என்னில் ஒன்றும் இல்லையா எல்லா இயேசு, என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவ வழியாக என்னை ஏற்றுக்கொள்ள இயேசையரே, என்ன கொடுப்பேன். பாவியாய் நான் இருந்தாலே பொன்னு வெள்ளி நான் தருவேனே, பாவியாய் நான் இருந்தாலே பொன்னு வெள்ளி நான் தருவேனே, வனவராய் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி மகிழ்ந்திடுவேன், வனவராய் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி மகிழ்ந்திடுவேன், என்னில் என ஒன்றும் இல்லை எல்லா இயேசு, என்னில் ஒன்றும் இன்றும் இல்லை எல்லா இயேசு, என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஏற்றுக்கொள்ள இயேசையே, என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவ பலியாக என்னை ஏற்றுக்கொள்ள இயேசையரே. அல்லேலூயா சொல்லு. ஆடு மேய்ப்பனுக்கு கிரயத்தை தரும், ஆடு மேய்ப்பனுக்கு பசி ஆத்தும், ஆடு பால் கொடுக்கும், ஆடு தன்னுடைய தோழியே விற்று பணமாக்கும், ஆடு தன் ஜீவனியே தந்து மற்றவங்களுக்கு ருசி கொடுக்கும், ஆடு ஒரு இடத்தை வாங்குவதற்கு கிரயத்தை தரும். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆடுகளை தான் நம்ம, கைத்தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆடுகள் தான் நம்ம, நம்ம நம்முடைய கையில் செய்கிற கிரயத்தை நம்ம ஆண்டவருக்கு தரப்போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிட்டீங்களா?